நமஸ்காரம். வெல்கம் டு ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியா கிளாஸஸ் பிரபந்தம்ஸ் ஸ்தோத்ரம்ஸ் அண்ட் ஸ்ரீ வைஷ்ணவம். சுவாமி நம்மாழ்வார் சாதிச்சிருக்கிற நாலு பிரபந்தங்களில் அவருடைய மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பிரபந்தமான திருவாய்மொழி, 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே எல்லாத்தையும் விட பெருசான இது பிரபந்தம் இது. ஸோ அந்த திருவாய்மொழியில் 100 பதிகங்களில் 100வது பதிகமான அந்த முனியே நான்முகனே அப்படிங்கிற அந்த திருவாய்மொழியை நம்ம கற்றுக்குறோம். 10வது 10வது திருவாய்மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் அது. சுவாமி நம்மாழ்வாருடைய ஸ்வான் சாங்னு சொல்லலாம் இது, அவருடைய கடைசி பதிகம் இது. இதுக்கப்புறம் அவருக்கு மோட்சம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரியான ஐதீகம் இதிலேயே இந்த பதிகத்திலே அந்த மாதிரியான இண்டிகேஷன்ஸ் கொடுக்குறார் அவர். ஸோ அடியன் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இந்த பரபக்தி பரஜான பரமபக்தின்னு மூணு விதமான விஷயங்கள் வந்து பகவத் ராமானுஜ சரணாகதி கதியத்தில் பேசுகிறார் அவர். பரபக்திங்கிறது இந்த எம்பெருமானை வந்து டெக்ஸ்ட் புக்கில் படித்து கேட்டு நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எம்பெருமானை நேரில் அனுபவிக்கணும், கண்ணால் பார்க்கணும், கையால் தழுவணும் அப்படிங்கிற, வாயால் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான நினைக்கிற அந்த பரபக்தி ஸ்டேஜ் வந்து 98 பதிகம்ஸில் லாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் இந்த 99வது 99th பதிகமான சூழ் விசும்பு, விச் இஸ் த ஒன் பிஃபோர் திஸ், அதில் வந்து இந்த பரஜானம் ஸ்டேட்டில் வந்து அந்த எம்பெருமானுடைய அனுபவம், டிரெக்ட் அனுபவம் வேணும்னு கேட்ட விரும்புகிற அந்த இது வந்து பூர்த்தி ஆறுது. அந்த ஞானம் கிடைக்கிறது, இந்த அனுபவம் கிடைக்கிறது. அந்த அனுபவம் நிஜமான அனுபவமாக இருக்கலாம், அல்லது இந்த மனசு த்ரூ த இன்னர் ஐ இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது இவருக்கு இந்த இன்னர் ஐ மூலமாக கிடைச்சிது. எஸ்பெஷலி இந்த ஒரு முக்தி அடைஞ்ச ஒரு ஆத்மா இப்போ பூலோகத்துலேருந்து பரமபதத்துக்கு அர்ச்சராதி மார்க்கம் வழியாக போகிற அந்த இது, அந்த வைபவத்தை வந்து அவர் அழகாக சொல்கிறார் அவர். சூழ் விசும்பு அப்படின்னு இந்த 10வது 10வது 9வது திருமொழியில் நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து பரஜானத்தை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அந்த அதுலேருந்து வந்ததுக்கப்புறம் கடைசியில் முழிச்சு பார்க்குறார், தான் இன்னும் அந்த புளிய மரத்துக்கு கீழே இருக்கோங்கிறது தெரிய வருது. அப்போ அவருக்கு வந்து இந்த ஃபீலிங் ஆஃப் லெட் டவுன் இருக்கே, அது வந்து சொல்ல முடியாதபடி இருக்குது. அந்த பரமபக்தி அப்படிங்கிற ஸ்டேட் என்டர் பண்ணுறார். எம்பெருமானை விட்டுட்டு இப்போ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட் அது. அதுலேருந்து அவர் கதறார், ஃப்ரம் த டெப்த்ஸ் ஆஃப் இஸ் பரமபக்தின்னு அடியான அடிக்கடி சொல்கிறது உண்டு. அந்த டெப்த்ஸ் ஆஃப் இஸ் பரமபக்தி அதுலேருந்து சொல்கிறார் அவர். ஸோ அதில் வந்து இது வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னல் பதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே சமயத்தில் வந்து இந்த முதல் முதல் பதிகமான உயர்வர உயர்நலம்ல எப்படி வந்து இந்த உபனிஷதிக் ட்ரூத்ஸ் அண்ட் விசிஷ்டாத்வைதிக் ட்ரூத்ஸ் அவர் வந்து எடுத்து சொன்னாரோ அந்த மாதிரியான திரும்ப சில விஷயங்களை திரும்பி எடுத்து சொல்ல போகிறார். அந்த விதத்தில் வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஒரு இன்டலெக்சுவல் ஃபீஸ்ட் அண்ட் எமோஷனல் ஃபீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது பார்க்கலாம் இது, சரியா? ஸோ ரெண்டு பாசனங்கள் கற்றுருக்கோம். அடியேன் வாஸ் கோயிங் டு டூ மை ப்ரேயர் அண்ட் தி தனியன்கள் அண்ட் ஐ வில் சாண்ட் த 2 பாசரம்ஸ் தட் வி ஹவ் லேர்ன்ட். அதுக்கப்புறம் 3, 4, 5, 6ங்கிற 4 பாசரங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடியேன் நினச்சின்னு இருக்கேன். பெருமாளோட அனுகிரகம் எப்படி இருக்குங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் அடியன்ஸ் ப்ரேயர் அண்ட் யூ கேன் ஜாயின் மீ ஃபார் தி தனியன்ஸ் அண்ட் தி ஃபர்ஸ்ட் 2 பாஸ்ரூம்ஸ். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளை இவ்வுலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. புதுத்தனியன்கள் ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் ஸ்ரீசைலேஷதயாபாத்ரம் தீபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வ்யாமோகதஸ்ததிதராணி த்ருணாய மேயநேய அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யேய மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி
சர்வம் யதேவ நியமேன மதன்வயாஹநாம் ஆஹத்யஸ்ய நஃ குலபதேர்வ குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ரியுகளம் பிரணமாமி மூர்த்னாம் பூதம் சரஸ்யமகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகி வாஹான பக்தாங்க்ரிரேணுபரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். திருவாய்மொழி தனியன்கள். பக்தாம்ருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகோரென்றும் மறுவினியவன் பொருநலென்றும் அருமறைகளந்தாதி செய்தான் அடியே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகோர் பேணும் இனத்தாரையல்லாதிரஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஏந்த பெருங்கீர்த்தி இராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகழும் சோலை மதிளரங்கர்வன் புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகயர்கோன் யாழின் இசை வேதத்தியல். பாசுரங்கள், ரெண்டு பாசுரங்கள். முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கள்வா தனியேனாருயிரே என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யலென்னையே. முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லா கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கள்வா தனியேனாருயிரே என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலொட்டேன் ஒன்றும் மாயம் செய்யலென்னையே. மாயம் செய்யலென்னை உந்திருமார்வத்து மாலை நங்கையே வாசம் செய்ங்குழலாள் திரு ஆணை நின்னாணை கண்டாய் நேசம் செய்துன்னோடென்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே கூசம் செய்யாது கொண்டாய் என்னை கூவிக் கொள்ளாய் வந்து அந்தோகம். ஸோ அது முதல் ரெண்டு பாசுரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுவாமி நீர் வந்து என் தலைமிசையாய் வந்துட்டேர், உம்முடைய திருவடியை அடியேனுடைய தலைமேல சிரஸ் மேலே வச்சுட்டேர் சுவாமின், அதனால் நான் என்மே போக விட மாட்டேன் சுவாமி, நான் போகலொட்டேன் அடியேனுக்கு வந்து இனிமே ப்ளீஸ் டோன்ட் ப்ளே எனி ட்ரிக்ஸ் ஆன்மி, உம்முடைய மாயா ஜாலங்களை அடியன்கிட்ட காமிக்காதையும் நிறைய காமிச்சிட்டேர் ஏற்கனவே, அதனால் இனிமே போகும் சுவாமி ஒன்றும் மாயம் செய்யல் என்னையேன்னு ரொம்ப கதறார் அவர்.
அதுக்கப்புறம் ரெண்டாவதுல சொல்றார், சுவாமி நான் உண்மையில ஆணையாக சொல்றேன், உன்னுடைய திரு உம்முடைய ஸ்ரீதேவி மேல ஆணையாக சொல்றேன், உண்மை வந்து இந்த அடியேனை வந்து நீ பரமபதத்துக்கு மீறிட்டா அழிச்சுக்கணும், இல்லைனாக உண்மை நகர விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள். இப்போ திருவானை நின்னானை கண்டாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நீ வந்து அடியேனை வந்து எப்படி ட்ரீட் பண்ணிருக்கனாக்க, உன்னோடு என்னை உயிர் வேறின்றி ஒன்றாகவே, என்னுடைய ஆத்மாவும் உன்னுடைய ஆத்மாவும் தே நாட் த சேம் ஆஃப் கோர்ஸ், அதாவது நம்மளுடைய ஆத்மாங்கிறது வந்து எம்பெருமானுடைய அத பரமாத்மாவான எம்பெருமானுடைய சரீரத்தோடு சேர்ந்தது, அந்த விதத்தில் வந்து தே நாட் த சேம். இருந்தாலும் அடியேனுடைய ஆத்மாவும் உன்னுடைய ஆத்மாவும் அசிஃப் தே ஆர் த சேம் மாதிரி அந்த அளவுக்கு நீ ட்ரீட் பண்ணியிருக்க, அதுவும் கூசம் செய்யாது கொண்டா, கொஞ்சம் கூட எம்பாரஸ்மெண்ட்டே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்க, இப்படிப்பட்ட ஒரு நீச்சனை வந்து நமக்கு ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் அந்த அந்த கூச்சம் இல்லாமல் பண்ணியிருக்க நீ சுவாமி, அதனால் வந்து என்னை கூவிக்குள்ளாய் வந்து வந்தோம், நீ தான் என்னை அழைச்சின்னு போனோம், வந்து அப்படிங்கிற மாதிரி இனிஷியேட்டிவ் must belong to you அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அடியேன வந்து அழைச்சின்னு போகும் சுவாமி, பரமபதத்துக்கு இம்மீடியட்டா அழைச்சின்னு போகும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது வந்து ரெண்டாவது பாசுரம். வந்து மூணாவது பாசுரத்துக்கு போறோம். ஸோ மூணாவது பாசுரத்துலேயும் வந்து இது தொடருது, இந்த எமோஷனல் அப்பீல் டு எம்பெருமான், டேக் மீ ரைட் அவே அப்படிங்கிற மாதிரியானது வந்து. ஸோ அதோடைய அர்த்தம் என்னங்கிறத முதல்ல கீழே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்க்கலாம். அது சுவாமி அடியேனுடைய ஆத்மா என்னும் கொடிக்கு அப்படிங்கிறார். கொடினாக்க ஒரு க்ரீப்பர் அப்படிங்கிற மாதிரி, க்ரீப்பருங்கிறது அசினோ அது வந்து படறதுக்கு வந்து சப்போர்ட் ஏதாவது வேணும், பக்கத்தில் ஏதாவது கம்பு ஒன்று வேணும், கொம்பு ஒன்று வேணும் அது. ஸோ அதில் பக்கத்தில் ஏதாவது சாலிடாக என்னது வந்தோ அதை பிடிச்சிட்டு அது வந்து அதை வந்து சப்போர்ட்டாக வச்சுட்டு அதில் வளரும் அது. ஸோ யூ கேன் சீ திஸ், இந்த இந்த மாதிரியான ஒரு க்ரீப்பர் வந்து ஒரு சப்போர்ட்டில் வளர்கிறதே அது மாதிரி அது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, சுவாமி அடியேனுடைய ஆத்மா வந்து ஒரு க்ரீப்பர் மாதிரி, அதுக்கு ஒரு சப்போர்ட்க்கு ஒரு குச்சி அல்லது ஒரு கொம்பு அந்த மாதிரி ஏதோ ஒன்று வேணும் அது. அது வந்து நீ தான் அந்த கொம்பு, நீ தான் அந்த சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அதான் நீ, ஸோ எனக்கு சப்போர்ட்டே நீ தானே சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் பிரம்மா, அந்த தேவர்கள் முக்கியமான தேவர்கள் சொல்கிறார், பிரம்மா சிவன் இந்திரன் போன்ற ம தேவர்கள் எல்லாம் இருக்காளே, அவள்லாம் வந்து அவளுக்கு வந்து உன்னுடைய திருநாபி கமலம் தானே மூல காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பிரம்மாவுக்கு மூல காரணம் அந்த திருநாபி கமலம், திருநாபியில் இருக்கிற அந்த தாமரை. அதுக்கப்புறம் பிரம்மா வந்து எல்லாரையும் படைச்சாரோ இல்லையோ, நான்முகன் நான்முகன் திருவந்தாயில் சொல்கிறாரோ இல்லையோ, ஸோ நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் முகமாய் சங்கரனை படைத்தான் அப்படிங்கிற மாதிரி வருதோ இல்லையோ. ஸோ அந்த விதத்தில் பிரம்மாவை வந்து அதுக்கு டிரெக்ட் காஸ் வந்து இந்த நாபி கமலம். அதுக்கப்புறம் பிரம்மா வந்து இந்திரன் சிவபெருமான் இவாள்லாம் படைச்சிருக்கான். ஸோ அந்த விதத்தில் வந்து நாபி கமலம் பிகம்ஸ் தி இன்டிரெக்ட் சோர்ஸ் ஃபார் தி பிரம்மா இந்திரன் அவாளுக்கு, சாரி சிவபெருமான் இந்திரன் அவாளுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் வந்து மூல காரணம்னு பார்த்தீங்கனாக்கா அந்த நாபி கமலம் தான். ஸோ பிரம்மா சிவன் இந்திரன் போன்றோருக்கும் உன்னுடைய திரு நாபி கமலம் தானே மூல காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து அல்டிமேட் அது சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இது நித்திய சூரிகளுக்கும் நீதானே முதல், நித்திய சூரிகளையும் நீதானே சுவாமி கிரியேட் பண்ண, அப்புறம் இப்படிப்பட்ட நீர் வந்து இவ்வளவு பெரிய பரத்துவமுடைய நீர் வந்து உன் வடிவு அழகை காட்டி என்னை மயக்கி, நீ உம்முடைய வடிவு எவ்வளவு சௌந்தரியமாக இருக்குது அப்படிங்கிறத அடியனுக்கு காமிச்சு அடியனுடைய உள்ளம் வந்து அதில் லயிக்கிற மாதிரி பண்ணி, ஸோ அவ்வளோ தூரம் வந்து என்ன என்னை வந்து ஒன்றை அனுபவிக்கிற மாதிரி பண்ணிட்டு என்னை மயக்கிருக்கியோ இல்லையோ, உன் வடிவழகை காட்டி என்னை மயக்கிய நீ மயக்கிருக்க நீ, அதனால் இப்படிப்பட்ட இவ்வளோ தூரம் நீ வந்துட்டு என்னை மயக்க என்னை செட்யூஸ் பண்ணியிருக்கியோ இல்லையோ, நீ அவ்வளோ செட்யூஸ் பண்ணிட்டு என்னை கூவி அழைத்து கொள்ளாமல் இருப்பது சரியில்லை சுவாமின், நான் யார்கிட்ட வேற யார்கிட்ட போய் சொல்லுவேன் சுவாமியா, நான் வேறு எங்கு போய் முறையிடுவேன் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். சரியா? ஸோ ஆர் என்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இது திருவந்தாதி, அதனால் முந்தின பாசுரத்தில் வந்து கூவிக்குள்ளாய் அப்படிங்கிற மாதிரி சொல் வருதோ இல்லையோ முடியுறது, அதனால் அதை கூவிக்குள்ளாய் வந்து அந்தோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கும். கூவி, கூவினாக்க என்ன கூப்பிட்டு, கொள்ளாய் டேக் மீ அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். ஸோ பிளீஸ் கம் கால் அடியேன் அன் டு யுவர் திருவடி அண்ட் டேக் மீ நாக்க, டேக் மீ நாக்க டேக் மீ அஸ் யுவர் சர்வன்ட் அப்படிங்கிற மாதிரி, நித்திய கிங்கரனாக என்னை எடுத்துக்கொள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கூவிக்கொள்ளாய் அப்படின்னாக்க, ஸோ கால் மீ அன் டு யுவர் திருவடி அண்ட் டேக் மீ அஸ் யுவர் சர்வன்ட் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் வந்து அந்தோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது நீ வந்து என்னை அழைச்சின்னு போய்க்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது நான் வந்து
முதல் காரியம் வந்து உன்னுடைய பெருமைக்கு அதுதான் இது சரியது. நானும் உங்கள்கிட்ட வந்தேன்னாக்கா அப்புறம் உன் பேர் கெட்டு போயிடும். என்ன இவன் பாருங்க சுவாமி, இந்த ஆழ்வார் வந்து இவன் காலில் போய் விழுந்தார், அவன் வந்து கொஞ்சம் கூட இவர்கிட்ட ஈவு இறக்கமே இல்லாமல் அவன் வந்தால் வந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசாமல் விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ஊர் உலகமெல்லாம் பேசும். அதனால் உன்னுடைய தகுதிக்கு அழகு என்னன்னாக்க நீ வந்து என்னை அழைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் ஏற்கனவே நான் இதெல்லாம் பண்ணியாச்சு, உனக்கு பிரபத்திலாம் பண்ணியாச்சு, அதனால நான் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் யுவர்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். அதனால் வந்து ஸோ வந்துங்கிறது வந்து ஸோ நீ வந்து பண்ணணும் அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது அந்தோ வந்தோன்னாக்கா அலாஸ் அப்படிங்கிற மாதிரி என்னோட பிட்டியபிள் ஸ்டேட்டை பார்த்தியா சுவாமி அப்படிங்கிற ஸ்டே அந்த மாதிரி சொல்கிறார் அவர். திரும்பவும் அந்த வடிவழகை பற்றி சொல்கிறார். என் பொல்லா கருமாணிக்கமே, இது முதல் பாசுரத்திலே சொன்னாரோ இல்லையோ, இந்த கருமாணிக்கமே, மாணிக்கம்னாக்க ஜெம், கருமாணிக்கமே டார்க் ஜெம் மாதிரி இந்த டார்க்காக வித் ஷைனோட இருக்கிற அந்த திருமேனி உடையவனே, அதுவும் என் பொல்லா கருமாணிக்கமே, பொல்லான்னாக்க வந்து துளை இல்லாத ஓட்டை இல்லாத மாணிக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளமிஷ்லெஸ் ஜெம் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தத்தில் சொல்கிறேன். அதுவும் என் பொல்லா கருமாணிக்கமேன்னு அந்த ரொம்ப பர்சனலைஸ் பண்ணி ரொம்ப என்னுடைய அதை தன்னுடைய அன்புலாம் அதில் தெரிகிற மாதிரி சொல்கிறார் அவர். என் பொல்லா கருமாணிக்கமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ பொல்லாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் பார்த்துருக்கோம். பொல்லாங்கிறது வந்து ஈவன் தோ இட் மீன்ஸ் விக்கெட் அப்படிங்கிற மாதிரி, இப்போ விக்கெட்லி பியூட்டிஃபுல்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது மாதிரி என்னுடைய பொல்லாதவன்னி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அன்போடு சொல்கிற மாதிரியான வார்த்தையாகவும் எடுத்துக்கலாம். அது அந்த என் பொல்லா கருமாணிக்குமே இந்த மாதிரி வடிவழகை காமிச்சு என்னை மயக்கினவனே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது ஆவிக்கு, அதாவது ஆவிக்குனாக்க இந்த என்னுடைய ஆத்மாவுக்கு ஓர் பற்று கொம்பு, பற்றுனாக்க பிடிச்சிக்கிறது, கொம்புனாக்க குச்சி அப்படிங்கிற மாதிரி ஓர் பற்று கொம்பு, ஒரு பிடிச்சிக்கிற குச்சி வந்து நீதான் சுவாமி, நீதான் நின்னலால் ஒன்ன தவிர அறிகின்றேன் யான், வேற யாரும் எனக்கு தெரியாது சுவாமி அப்படிங்கிற என்னுடைய ஆவிங்கிறது வந்து இட்ஸ் அ க்ரீப்பர். அது அந்த க்ரீப்பர் ஒரு இன்டெரக்டாக சொல்கிறார், என்னாக்கா எனக்கு பற்றுக்கொம்பு ஒன்று வேணும், பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கம்பு வேணும் அப்படின்னு சொல்கிறச்சே நான் தன்னை ஒரு க்ரீப்பருக்கு இக்வேட் பண்ணுறார் அப்படிங்கிறது தெரியுது. ஆவிக்கு என்னுடைய ஆத்மாவுக்கு ஓர் பற்றுக்கொம்பு, பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு குச்சி மாதிரி வேணுமே, அது வந்து அதுக்கு வந்து நீதான் சுவாமி, நின்னலால் நீ இல்லாமல் அறிகின்றேன் நான், ஐ நோ ஆஃப் நன் எல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஐ நோ ஆஃப் நோ அதர் சப்போர்ட் ஃபார் மை சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அறிகின்றேன் யான், அப்புறம் என்ன சொல்கிறார் வந்து, அப்புறம் வந்து எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லி சொல்கிறார், சுவாமி உலகத்துக்கு எல்லாமே வந்து மூல காரணம் நீ தானே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மேவி தொழும் பிரம்மன் சிவன் இந்திரன் ஆதிக்கு, ஸோ பிரம்மா சிவபெருமான் இந்திரன் ஆதிக்கு போன்ற தேவர்களுக்கு எல்லாம், எல்லா தேவர்களுக்கும் சரி, அதே மாதிரி எல்லா அவளுக்கும் சரி, மனுஷாளுக்கும் சரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவள் வந்து அந்த பிரம்மா சிவா இந்திரன்லாம் எப்படிப்பட்டவாள்னா தொழும் எம்பெருமானை தொழறவாவா, எம்பெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணுறவா அப்படிங்கிற மாதிரி, அது மாத்திரம் இல்லை மேவி தொழும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவள் வந்து ரொம்ப ஆசையோடு பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இட்ஸ் நாட் தட் தே ஆர் ஃபோர்ஸ் டு டூ இட் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லை, மேவி தொழும்னாக்க அவளே விரும்பி தொழும் அப்படிங்கிற மாதிரி, ஆசையோடு அவள் பண்ணுறாளோ இல்லையா, அது பண்ணுறாளே அவா. அவளுக்கெல்லாம் நாபி கமலம் தான் முதல், நாபி திருநாபியில் இருக்கிற அந்த கமலம் இருக்கே, இந்த தாமரை பூ இருக்கே, அந்த திருநாபி கமலம் தான் முதல். ஸோ தட் இஸ் த ரூட் காஸ், அந்த ரூட் காஸ் ஆன திருநாபி கமலம் இருக்கே அதனுடைய கிழங்கே அப்படிங்கிறார். கிழங்கேங்கிறது நம்ம வந்து யூஸ்வலாக அந்த இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் மீனிங், நம்ம சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு அப்படின்னு அந்த இந்த வேரில் வளர்கிற இந்த காய்கறிகளை சொல்லுவோம். இங்கே கிழங்குன்னா என்ன அர்த்தம்னாக்க ஒரு அபோர்டு அப்படிங்கிற மாதிரி, ரெசிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி, அந்த எல்லாத்துக்கும் மூல காரணமான அந்த திருநாபி கமலம் இருக்கே, அந்த திருநாபி கமலத்துக்கு அபோர்டு, த ரெசிடென்ஸ், பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து நீதானே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ நாபி கமல முதல் அதுக்கு கிழங்கே, அதுக்கு ரெசிடென்ஸ், அந்த திருநாவி கமலத்துக்கே ரெசிடென்ஸ் நீதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அந்த விதத்தில் வந்து தேவர்களை எல்லாரையும், தேவர்களையும் எல்லாம் அப்படின்னு சொல்கிறது மத்திய எல்லா தேவர்களையும்னு வச்சுக்கலாம், எல்லா தேவர்கள் ப்ளஸ் மனுஷா எல்லாரையும் சொல்லலாம். அது வந்து அவள் எல்லாத்தையும் அவள் நாபிக் கமலம் முதல், நாபிக் கமலம் தான் அதுக்கு ரூட் காஸ் அது, அந்த நாபிக் கமலத்துக்கு இருப்பிடம் நீர் தான் அப்படின்னு சொல்லி அவர் எம்பெருமான போற்றுறார். உம்பர் அந்ததுவே அப்படிங்கிற மாதிரி, உம்பர்னாக்க நித்திய சூரியல் அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம் அது.
அந்த உம்பர் வந்து அவளுக்கு அந்த அதுவே அப்படிங்கிற மாதிரி, உம்பர் அந்த அதுவே ரொம்ப அழகாக சொல்லிடுற, அவளுக்கும் அதே தான் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தேவர்கள்லாம் சொல்லிட்டேன், தேவர்களுக்கெல்லாம் மூல காரணம் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதே மாதிரி உம்பர் அந்த அதுவே, அந்த அதுவே தான் அதுக்கு இந்த மூல காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி. அந்த அதுவே முன்னாடி சொன்னேனே அது, அந்த அதுதான் சுவாமி. அவளுக்கும் உம்பர்களான அந்த நித்திய சூரிகள் இருக்காளே, அவளுக்கும் இந்த மூல காரணம் நீர் தான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதனால் பேசிக்கலி பார்த்தோம்னா எம்பெருமானுடைய மகிமை வைபவத்தை வந்து மூணு நாலாவது அடிகளில் சொல்கிறார். அஃப்கோர்ஸ் திருமேனி அழக இங்கே வந்து சொல்கிறார் அவர், தன்னுடைய வேண்டுகோள் தன்னுடைய ரிக்வஸ்ட் என்ன, கூவிக்கொள்ளாய் வந்து வந்து வந்தோ, என்னை வந்து கூட்டுக்கோ சுவாமி, அதுவும் நீர் வந்து கூட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். வந்து வந்தோ ஆவிக்கு ஓர் பற்றுக்கும், எனக்கு ஒன்றை விட்டால் சப்போர்ட் கிடையாது சுவாமி அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெத்தாரிக் ஸ்டேட்டை வந்து அவர் எப்போ எக்ஸ்பிளிசிட்டாக எடுத்து சொல்கிறார். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு பாசனத்துலையும் பார்த்தேன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருக்கும். எம்பெருமானுடைய நீ எவ்வளோ பெரியவன், எவ்வளோ ஒசந்தவன் நீ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, அப்புறம் வந்து நான் இந்த மாதிரி இருக்கேனே, என்னை அழைச்சிக்கிறது உன்னோடைய கடமை இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர். சரியா? கூவி கொள்ளாய் வந்து வந்தோம், என் பொல்லாக கருமாணிக்கமே பற்று கொம்பு நின்னலாக அறிகின்றிலே, நியாயன் அறிகின்றிலே, அறிகின்றிலே, மேயவியே தொழும் பிரமன் சிவன் இந்திரன் நாகவே கமல முதல் கிழங்கே உம்ப கொள்ளாய் சுவாமின் நின்னலாக அறிகின்றிலேன், அறிகின்றிலே என்னை ரட்சிக்கிறதுக்கு வேற ஒத்துமே இல்லை சுவாமி. நான் ஒரு ஆஃப்டர் ஆல் ஐ எம் எ க்ரீப்பர், நீ தான் எனக்கு சப்போர்ட், அது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். ஸோ அதனுடைய வியாக்கியானத்தை பார்க்கலாம். அதாவது நான் தவித்தவன், அந்த ரொம்ப தாகத்தினால நாக்கு தவிக்கிற மாதிரி இருக்கிற ஒருத்தன் வந்து தாக சாந்தி பிறக்கும் அளவுக்கும் அவனுடைய தேர்ஸ்ட் ஃபுல்லாக போகிற வரைக்கும் தண்ணீர் தண்ணீர் என்னுமா போலே, ஜலம் வேணும் ஜலம் வேணும் ஜலம் ஜலம் ஜலம்னு சொல்லிட்டு இருப்பானோ இல்லையோ, அது மாதிரியே இவரும் வந்து பரம பக்தியில் இருக்கார். எம்பெருமான் மேலே இவருக்கு எக்கச்சக்க தாகம் இருக்கு. எம்பெருமான் வேணும், இவனை இம்மீடியட்டாக அடையணும் அப்படிங்கிற தாகம் இருக்கு. அதனால திரும்பவும் கூவிக்கொள்ளாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது போன பாசுரத்திலேயே முடிக்கிறச்சே கூவிக்கொள்ளாயின்னு சொன்னார் அவர். அஃப்கோர்ஸ் அந்தாதி ரீசன்ஸ்க்காக வேண்டி அதே இந்த கூவிக்கொள்ளாயின்னு ஆரம்பிக்கணும். பட் இருந்தாலும் இந்த தாக சாந்தி வேணுங்கிறதுக்காக வேண்டி ஜலம் ஜலம்னு சொல்ற மாதிரி கூவிக்கொள்ளாய் கூவிக்கொள்ளாய் அப்படின்னு போன பாசுரத்திலையும் சொன்னார், இப்பவும் சொல்றார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆற்றாமை மிகுந்தாலும் நான் வந்து கிட்டுகை முறைமை என்று அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது எனக்கு ரொம்ப
தாங்கவே முடியல சுவாமி, அப்படி இருந்தாலும் நான் வந்து உன்னை வந்து இது பண்ணேன்னாக்க, ரீச் பண்ணேன்னாக்க, அது உம்முடைய பெருமைக்கு நல்லது இல்லை சுவாமி. கிட்டுகை முறைமை என்று இட்ஸ் நாட் அப்ரோப்ரியேட் சுவாமி. உனக்கும் அவத்தியமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உனக்கு அது ஷேம், இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட், இட்ஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஷேம் டு யூ. நீ வந்து நீ தான் என்னை அழைச்சின்னு போகணும், நான் வந்து உன்னை உங்கள்கிட்ட டைரெக்டாக வந்துட்டேன்னாக்க, அப்புறம் எல்லாரும் வந்து இவன் பாருங்களேன், இவன் இவன் ஒன்றுமே பண்ணல, தன்னுடைய அடியார்களை அழைச்சிக்கிறதுக்கு ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாது. அதனால் நீ தானே வந்து கூவிக்கொண்டு போக வேண்டும் என்கின்றார். அதுதான் அழகு என்று சீதா பிராட்டியும் தானே சொன்னாள். அதே மாதிரி தான் சீதையும் சொன்னாள். அதாவது வந்து சீதை வந்து ஹனுமான் கிட்ட சொல்றா, இந்த ஹனுமான் வந்து நிறைய சமயங்கள் அதாவது என்னுடைய பதிவிரத்தை தனத்தை யூஸ் பண்ணி நான் இது வந்து ராவணனை கொன்று இருக்க முடியும், அழிச்சிட்டு நானாக இது பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு சமயத்தில் ஹனுமான் வந்து தன்னுடைய முதுகு மேலே ஏறிக்கோ தாயே, நான் வந்து உன்னை அழிச்சின்னு போகிறேன்னு சொல்கிறச்சே, அப்போவும் சொல்கிறா இல்லை வந்து அவன் வந்து என்னை அழிச்சின்னு போகணும், அதுதான் அவனுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ, அதான் அவன் வந்து நம்மளை அழிச்சின்னு போகணும், அதுதான் அவனுக்கு அழகு அப்படிங்கிற கான்செப்டை இவரும் சொல்கிறார். ஸ்ரீ நம்மாழ்வாரும் இந்த பாசுரத்தில் சொல்கிறார். அதே வந்து தாயாரான சீதாதேவியும் சொல்கிறார், அதை இந்த காக்குத்தனான அந்த ராமன் இருக்கானே, த ஸ்லேயர் ஆஃப் எனிமி ஃபோர்ஸஸ், அவன் வந்து அவன்தான் லங்கைக்கு வரணும், ஹி கம்ஸ் டு லங்கா அண்ட் வந்து ஃபில்ஸ் இட் வித் ஹிஸ் ஆரோஸ், அவனுடைய லங்கையை வந்து தன்னுடைய சரங்களால் வந்து அழிச்சிட்டு அண்ட் டேக்ஸ் மீ பேக், அவன் என்னை அழிச்சுட்டு போனான்னாக்க அதுதான் அவனுக்கு அழகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஷரைஸ்து சங்குலாம் கிருத்வா, ஷரைஸ்து சரங்களால பாணங்களால சங்குலாம் கிருத்வா, நிலை குலைய செய்து அப்படிங்கிற மாதிரி, நிலை குலைய செய்து என்னத்தை நிலை குலைய செய்து, லங்காம் லங்கையை நிலை குலைய செய்து, பரபலார்தனகய, பரபலார்தனக த ஸ்லேயர் ஆஃப் எனிமி ஃபோர்ஸஸ், அந்த மாதிரி பண்ணான்னாக்க மாம் நயகுஸ்தந்த காகுஸ்தனான ஸ்ரீராமன் வந்து என்ன அப்படி அழைச்சின் போவானே ஆகில் தகத்தஸ்ய, அதுதான் அவனுக்கு சதம் அதுதான் அவனுக்கு சரியானது, அதுதான் அவனுக்கு தகுதியானது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால்தான் அந்த வந்துங்கிற வார்த்தையோட சிக்னிஃபிகன்ஸுக்காக வேண்டி இந்த வியாக்கியானம் கொடுத்துருக்காது. அவன் தான் வந்து என்ன அழிச்சுன்னு போனோம், இல்லைனாக்கா அவனுக்கு பெருமை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த அது மாதிரி இந்த என் பொல்லா கருமாணிக்குமேனு சொல்றதுனால அப்படிப்பட்ட வடிவழகு படைத்திலையாகில் நான் இங்கனே கதற வேண்டி இருக்குமோ என்பார் போல் என் பொல்லா கருமாணிக்கமே என்கிறார். அதாவது நீ வடிவழக காமிச்சிட்டு வந்து என்னை மயக்கிட்ட சுவாமி, அப்படி நீ மயக்கலைனாக்க நான் உங்களுக்கு அடிமை ஆயிருப்பேனா, ஆயிருக்க மாட்டேன், இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்தே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதனால எவ்ரி திங்க்கு வந்து நீ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பிளேம் அவன் மேலே போடுறார். அப்படிப்பட்ட வடிவழகு படைத்திலையாகில் நீ அவ்வளோ அழகா இல்லைனாக்க இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே வந்திருக்காதே அப்படிங்கிறார். நான் இங்கனே கதற வேண்டி இருக்குமோ என்பார் போல் என் பொல்லா கருமாணிக்குமே என்கிறார். இங்கே வந்து இங்கே ஈடு ஈடு நம்பிள்ளையோட வியாக்கியானம் என்ன சொல்றதுனாக்க, கிரமத்திலே அழைக்க நினைத்தாயாகிலும் ப்ராப்பர் வேயில் ப்ராப்பர் டயத்தில் வந்து என்னை வந்து எடுத்துக்கணும் அழைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் கிரமத்தில் ரொம்ப, அதாவது ஆஃப்டர் சம் டைம் தான் எடுத்துப்பேன் அழைச்சிப்பேன்னு சொன்னேனாக்க, அழகை காட்டி அனன்யார்கமாக்கிட்டேன், எதுக்கு உம்மோடைய அழகை என்கிட்ட காமிச்சு, வேற ஒத்தருக்கும் நான் அடிமை இல்லை, உமக்கு மாத்திரம்தான் அடிமை அப்படிங்கிற மாதிரி நீ பண்ணிடுறது, இஃப் யூ ஆர் கோயிங் டு டிலேயட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதான் தட்ஸ் தி இந்த இன்டென்டட் மீனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு நின்னலால் அறிகின்றேன் நான், அது என்னுடைய ஆத்மாவிற்கு ஒரே ஒரு பிடிப்பு நீர் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்கிறார். நீர் தானே சுவாமி இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்று அப்படின்னு ஆண்டாளே சொல்லியிருக்காளே, இம்மைக்கும் ஏழேழும் பிறவிக்கும் பற்றாகவான் நம்மை உடையவன் நாராயணம் செம்மையுடையம் தேரு கையால் தகங்கள் பற்றியம் அம்மி மிதேயம்
கண்ண கண்டேன் தோழி என்னான் அப்படிங்கிற பாசுரத்தை அழகா சொல்றா இல்லையா. இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்று நீர்தானே, பற்றுனா பிடிப்பு, அந்த பற்று நீர்தானே சுவாமி, அதுதான் அந்த பற்று தான் இங்கே ஆவிக்கு ஓர் பற்று கும்புன்னு சொல்றாரோ இல்லையோ அதே வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க ஆண்டாளும் அப்படிங்கிற மாதிரி. நீதானே இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்று, இந்த பிறவிக்கு மட்டும் இல்லை எடுக்கிற எல்லா பிறவிகளுக்குமே நீர்தானே பற்று சுவாமி. அதே மாதிரி கொள்கொம்பை ஒழிய கொடி நிற்குமோ அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த கொம்பு இல்லாமல் பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு கொடி இல்லாமல் அந்த கொடி எங்கேயாவது நிற்குமா சுவாமி. வேரை அறுத்து படரென்றால் படருமோ, ஒரு ஒரு கொடியோடைய வேரையே அறுத்துட்டு இப்போ நீ படர்ந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி, ஓகே ஸ்ப்ரெட் யுவர் செல்ஃப் அப்படின்னாக்கா அது பண்ணுமா அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என் ஆத்மாவுக்கு உஜ்ஜீவன ஹேதுவாய் இருப்பதொன்று உன்னையொழிய வேறு காண்கின்றில்லேன். என்னுடைய உஜ்ஜீவனம், என்னுடைய ரிடம்ஷனுக்கு ஹேது காரணம் வந்து நீர் ஒத்தந்தான், உன்னை தவிர வேறு ஒத்துணை எனக்கு தெரியாதது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அப்படின் சொல்றச்சே ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்கிறானா, இங்கனே சொன்ன ஆழ்வாரை நோக்கி பேற்றுக்கு உறுப்பாக, பேற்றுக்குனாக்க இந்த பேரு, பேருங்கிறது இந்த பலன், த ரிடம்ஷன் அந்த மோட்சம் கிடைக்கிறதுங்கிறதுக்கு உறுப்பாக, அத ஒரு குவாலிஃபிகேஷனுக்காக நீர் என்ன பண்ணியிருக்கே சுவாமி, வாட் ஹாவ் யூ டன் டு குவாலிஃபை யுவர் செல்ஃப் ஃபார் ரிடம்ஷன் அப்படிங்கிற மாதிரி பேற்றுக்கு உறுப்பாக நீர் ஏதேனும் செய்திருக்கிறீரோ என்று எம்பெருமான் கேட்க. ஸோ இது வந்து ஆச்சாரியர்கள் வந்து வியாக்கியானம் கொடுக்குறச்சு எம்பெருமான் அப்படி கேட்டதாக இதை இன்பிட்வீன் கேட்குறான். அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அடுத்தது லைன் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு சொல்கிறார் அவர் வந்து என்று எம்பெருமான் கேட்க. அதுக்கு இவர் சொல்கிறார், சுவாமி இந்த பிரம்மன் அந்த மாதிரியான தேவர்கள்லாம் இருக்காளே, அவர்கள் வந்து தங்கள் காரியம் தாங்களே செய்து கொள்ளுகிறார்களோ இல்லையே, இந்த பிரம்மா இந்த சிவபெருமான் இந்திரன்லாம் இருக்காளே, நீ வந்து என்ன கேட்குற, நீ வந்து என்கிட்ட வந்து நீ என்ன பண்ணியிருக்கீர் அப்படின்னு கேட்குற, அவள்கிட்ட அந்த கேள்வியை கேட்காம அவளை ரட்சிக்கிறீரே சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். தங்கள் பிரம்மன் முதலானோர் தங்கள் காரியம் தாங்களே செய்து கொள்ளுகிறார்களா இல்லையே, அவள் ஒன்றும் இந்த மாதிரி பண்ணிக்கிற மாதிரி தெரியலையே. நானாவது நான் பச்சையாக சொல்கிறேன், நான் வந்து ஒரு வெறும் கொடி, எனக்கு சப்போர்ட் வேணும்னு ஒரு ஒரு ஞானத்தோடு சொல்கிறேன், அவளுக்கு அந்த ஞானம் கூட இல்லையேன்னு சொல்கிறார். ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு நின்னலால் அறிகின்றிலேன் நான் என்று கூட அவர்கள் சொல்லி அறியார்கள். எனக்கு அப்படியாவது சொல்ல தெரியறது, அவளுக்கு அது கூட சொல்ல தெரியல, அப்படிப்பட்டவாளே நீ ரட்சிச்சிருக்கியே, அப்படி இருக்கிறச்சே என்ன கூட ஒரு ஒத்தனாக ரட்சிக்கிறது உனக்கு பெரிய ப்ராப்ளமா அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றாரு. அப்படிப்பட்டவர்களையும் நிர்வகிக்கிற உனக்கு என்னை நிர்வகிக்கை மிகையோ, என்ன காப்பாத்துறது, என்ன ரட்சிக்கிறது, இந்த மாதிரி இவ்வளவு 1008 தேவர்கள் எல்லாம் இது பண்ணி ரட்சிச்சுன்னு இருக்கியே நீ, அதோட கூட ஒரு பிளஸ் ஒன்னாக இந்த ஒரு அல்பமான மனுஷனை ரட்சிக்கிறது வந்து உனக்கு பெரிய இது விஷயமா சுவாமி. பெரியாழ்வார் கூட சொல்றாரு இல்லையா, உழைக்கு ஓர் புள்ளி மிகையன்று கண்டாய் அப்படிங்கிற மாதிரி, ஒரு மானுக்கு 1008 புள்ளிகள் இருக்கு, அந்த கூட ஒரு புள்ளி சேர்ந்தா அது பெரிய கஷ்டமா அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அது மாதிரி என்று கருத்துப்பட பின்னடிகள் அருளி செய்கிறான். பின்னாடி உள்ள அடிகள் சொல்றார் இந்த மாதிரி, மேவித்தொழும் பிரம்மன் சிவன் இந்திரன் ஆதிக்கெல்லாம் அவளுக்கெல்லாம் நாவிக்கமல முதல் அவளுக்கெல்லாம் ரூட்காசாக இருந்தவன் நீ, அவளை காப்பாத்துறவன் நீ அப்படிங்கிற மாதிரி பிரம்மாதியர்களுக்கு வேண்டிய புருஷார்த்தம் இது என்று, எனக்கு தெரியறது எனக்கு வேணுங்கிற புருஷார்த்தம் நீதான்னு, அவளுக்கு அந்த அளவு ஞானம் கூட இல்லை சுவாமி, அவளுக்கு வேணுங்கிறது எனக்கு ராஜ்யம் வேணும், ஐ வாண்ட் டு ரூல் தி ஹெவன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அது. அதனால அவர்கள் கேட்க மாட்டார்கள், நான் கேட்குற விஷயத்த எனக்கு நீதான் வேணும்னு நான் கேட்குறேன், அவள் அந்த மாதிரிலாம் கேட்க தெரியாது அவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்றார் நித்தியசூர். சரி சரி ஓகே, தேவர்களை மாதிரி கேட்க மாட்டாளா இருக்கும், நித்தியசூரிகள் கேட்கலன்னா அவள் வந்து ஏற்கனவே வாழ்க்கை நீர் கிடைச்சிட்டீரே, அதனால் அவா கேட்க மாட்டார். நித்தியசூரிகள் இப்போதே பரமபதத்தில் உள்ளவர்கள், ஆகையால் நான் தான் கேட்பேன், அதனால் அவா கேட்க மாட்டா, நான் ஒத்தந்தான் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆகையால் நான் தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் என்று அப்படிங்கிற மாதிரி இந்த முதல் கிழங்கே இந்த நாவிக் முதல் எல்லாத்துக்கும் நாவிக்கமலம் முதல், நாவிக்கமலம் தான் ரூட்காஸ், அந்த ரூட்காஸுக்கு கிழங்கே அதனோட இருப்பிடம் ரெசிடென்ஸ் அபோர்ட் அப்படிங்கிற மாதிரி நீர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ இல்லையோ, அது வந்து அக்னி புராணத்துலேயும் வருது. அக்னி புராணத்தை சொல்கிறது இந்த எம்பெருமான் படுத்துன்றிருந்தான் சைன திருக்கோலத்தில் இருக்கிறச்சே, லோட்டஸ் அப்பியர்டு இந்த நேவல் ஆஃப் த ஸ்லீப்பிங் காட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. தஸ்ய சுப்தய தேவஸ்ய தூங்கின்னு இருக்கிற அந்த கடவுள்லேருந்து பத்மமஜாயத்தை அவனுடைய நாபியிலேருந்து ஒரு கமலம் வந்து மலைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அந்த லோட்டஸ்ல இன் தட் லோட்டஸ் த கிரேட் பவகா த மாஸ்டர்
சொல்றது வேதாஸ்னு பிரம்மா சொல்றது, அந்த வேதிக் லிட்ரேச்சர். அப்புறம் ஹி வாஸ் பார்ன் ஆஃப் த பிரம்மன் சொல்லப்படுற இந்த எம்பெருமான் கிட்டே இந்த ஹி வாஸ் பார்ன் அண்ட் வாஸ் டோல்ட் பை ஹேம் பை டோல்ட் பை எம்பெருமான் டு கிரியேட் த ப்ராஜனி. மற்ற எல்லா மனுஷால் எல்லா தேவர்கள்லாம் கிரியேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் ஹேவிங் செட் திஸ் லார்ட் நாராயணா டிசப்பியர்டு, இந்த அப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த நாராயணன் டிசப்பியர் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அக்னி புராணத்தில் வருது. தஸ்ய சுப்தய தேவஸ்யம் நாபௌ பத்மம் அபத்மம் அஜாயதயம் தஸ்மின் பத்மே மகாபாவகம் வேத வேதாங்க பகாரகம் பிரம்மோத்பன்னக சதேனோக்தகம் பிரஜா ஸ்ருஜமகமதயம் ஏவமுக்த்வாதிரோபாவம் கதோ நாராயண பிரபு ஏவமுக்த்வா அப்படின் மாதிரி சொல்லிட்டு இந்த திரோபாவம் கதோ நாராயண பிரபு, இந்த நாராயண பிரபு வந்து மறைஞ்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி எது சொல்லனாக்க அந்த பிரம்மா வந்து அந்த எம்பெருமானுடைய இதுலேருந்து அவனுடைய அத்தாரிட்டியில் தான் அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ அந்த கிரெடிட் ஃபார் கிரியேட்டிங் வந்து இட்ஸ் டசன்ட் கோ டு பிரம்மா, அந்த இட் ஆக்சுவலி கோஸ் டு எம்பெருமான் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லார். நீர் தான் மூல காரணம் அப்படிங்கிறதுக்கு இந்த போரை விட்டுட்டாயே அப்படிங்கிற மாதிரி என்பதை விளக்கும் நம்பிள்ளை. தெளிந்த ஞானத்தின் உண்டாக்கி பேற்றின் அளவும் செல்லாமல் இருக்கிற இது நலன் தமயந்திக்கு வழிகாட்டி விட்டார் போல் இருக்கின்றது என்று அருமையாக கூறுகிறார் அப்படிங்கிறது. அதாவது ஆக்சுவலாக போரை விட்டுட்டாங்கிறது அடுத்த பாசனத்தில் வருது, அதோட அது அர்த்தத்தை போய் சொல்லிடுறேன். அது இந்த போரை விட்டுட்டாயின்னு என்னை கம்ப்ளீட்டாக அபேண்டன் பண்ணிட்டே சுவாமின்னு சொல்கிறார் அவர். அது எப்படி இருக்குனாக்கா அதை நீ தெளிந்து எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்க, இந்த ஞானத்தை கொடுக்கலனாக்கா இந்த மாதிரி எனக்கு ஒன்றை அடையணும்னு கூட தோணிருக்காது. அது இந்த மாதிரி தெளிந்த ஞானத்தை, இந்த கிறிஸ்டல் கிளியர் ஞானத்தை நான் உண்டாக்கிட்டேன், அப்படி அவ்வளவு ஞானத்தை கொடுத்த நீ வந்து அடுத்த ஸ்டெப்பான அந்த அதாவது எனக்கு மோட்சம் வேணுங்கிற அளவுக்கு ஞானத்தை கொடுத்துருக்கேனே, மோட்சத்தை அதுதான் என்னுடைய புருஷார்த்தம் அப்படிங்கிற ஞானத்தை கொடுத்துருக்கேனே, அந்த அப்படிப்பட்ட மோட்சத்தை வந்து ஆனால் அடையறதுக்கு வந்து நீ வந்து பண்ண மாட்டேங்கிறே அப்படிங்கிற மாதிரி தெளிந்த ஞானத்தை உண்டாக்கி பேற்றின் அளவும் செல்லாமல், பேருங்கிறது வீடு மோட்சம் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடு வரைக்கும் செல்லாமல் இருக்கிற இது, இது எது மாதிரி இருக்குது தெரியுமா, நலன் தமயந்திக்கு வழிகாட்டி விட்டார் போல இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இந்த நல தமயந்தி கதையில் வந்து நலன் வந்து தன்னுடைய ராஜ்யம் கீஜியம் எல்லாத்தையும் இழந்துடுறான். அவன் இழந்ததுக்கப்புறம் அவனுக்கிட்ட வெறும்ன அவனுடைய வஸ்திரம் மாத்திரம் போட்டுருக்கான். அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, வழியில் ஒன்றும் இல்லை, அவனும் தமயந்தியும் காட்டில் இருக்கா. அப்போ ஒரு பறவைகள் உட்கார்ந்துருக்கு, சரி இந்த பறவைகளையாவது பிடிச்சி சாப்பிடலாம்னு சொல்லி தான் உடுத்துட்டுருக்கிற வஸ்திரத்தை எடுத்து அந்த பறவைகள் மேலே போட்டிருக்கான். ஆனால் அந்த பறவைகள் வந்து அது தே வெரி டிசப்டிவ் பேர்ட்ஸ், இது அவங்ககிட்ட இருக்கிற வஸ்திரத்தை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கிற பறவைகள் வந்து. ஸோ அந்த வஸ்திரத்தோடு பறந்து போயிடுறதுகளது இவனுக்கு வஸ்திரம் கூட இல்லை, அந்த மாதிரி இருக்கான். அந்த மாதிரி கட்சி ரொம்ப டிஜெக்டடாக இருக்கான். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமே, அட்லீஸ்ட் இந்த தமயந்தியாவது பழச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட சொல்கிறானவன். இந்த பாரு தமயந்தி, இப்படி போனாக்க விதர்பா உன்னுடைய பிறந்தாமான விதர்பா அங்கே வரும், இப்படி போனாக்க கோசலம் தேசம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இஸ் என்கரேஜிங் ஹர் டு லீவ் ஹியம் அண்ட் கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அந்த மாதிரி வந்து எம்பெருமான் வந்து ஏஷ பந்தாக இந்த பாதை விதர்பானாம், விதர்பாக்கு ஒன் அழிச்சின் போகும், ஏஷயாசியதி கோசலான், இது வந்து கோசல தேசத்துக்கு அழிச்சின் போகும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவளை கைட்டியோட பார்க்குறான் அப்படிங்கிற அந்த மாதிரி சொல்கிறாரு. சரி இந்த மாதிரி எம்பெருமான் வந்து ஞானத்தை கொடுத்துட்டு மோட்சம் கொடுக்கலன்னாக்கா இவனை கழட்டி விடுறதுக்கு பார்க்குறாரு. ஜஸ்ட் லைக் நலன் வந்து தமயந்தியை கழட்டி விட பார்த்த மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். சரியா, அது வந்து மூணாவது பாசுரம். அது நாலாவது பாசுரம் பார்க்கலாம். ஸோ நாலாவது பாசுரம் வந்து இது ரொம்ப அழகான பாசுரம். இது பிகாஸ் இட் லுக்ஸ் லைக் யூ ஆர் கோயிங் பேக் டு இந்த உயர் வர உயர்நலம் அப்படிங்கிற அந்த பதிகத்துக்கு போகிற மாதிரியான ஒரு ஃபீலிங் ஒன்று வரும். அது எம்பெருமானுடைய பரத்துவத்தை வந்து முதல் மூணு லைனில் சொல்கிறார் அவர்.
அப்புறம் நாலாவது லைன்ல தன்னுடைய மன கஷ்டத்தை ரொம்ப ரொம்ப ஒரு மூவிங்கா சொல்றாரு அவர். பார்க்கலாம் முதல்ல அந்த மூணு லைன்ல, ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸ்ல எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்றத பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்றாருனாக்க, உயர்ந்த மூல பிரகிருத்தியை நிர்வகிப்பவன் நீ அப்படிங்கிற மாதிரி. நம்ம பிரகிருத்தினா நமக்கு தெரியும், ஆல் த எனி எவ்ரி திங் தட் இந்த லீலா விபூத்தின்னு சொல்லப்படுற இந்த ஆல் திஸ் மெட்டீரியல் யூனிவர்ஸ் இருக்கே அதெல்லாம் நம்ம பிரகிருதி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ மூல பிரகிருத்திங்கிறது எப்படின்னாக்கா, சிருஷ்டி காலத்துல, அதாவது ஜஸ்ட் பிஃபோர் த வேர்ல்ட் இஸ் கிரியேட்டட், ஸோ சிருஷ்டி காலத்துல எல்லாமே சுருங்கி மூல பிரகிருதி அப்படிங்கிற மூல பிரகிருதி, த சோர்ஸ் ஆஃப் தி த பிரகிருதி தட் வில் மேனிஃபெஸ்ட் இட் செல்ஃப் லைட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து மூல பிரகிருதி. இப்போ பிக் பேங் தியரின்னு சொல்கிறாள், இல்லை பிக் பேங் தியரியில் என்ன சொல்கிறார், உலகத்தில் உள்ள எல்லா மேஸும் வந்து இட் வாஸ் கான்சன்ட்ரேட்டட் இன் இன் இஸ் ஒன் டைனி பால் அண்ட் தென் இட் சடன்லி எக்ஸ்ப்ளோர்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளோ இல்லையோ, மேபி அந்த டைனி பாலாக இருக்கிற ஸ்டேட் எப்படி இருக்கும் அதுதான் மூல பிரகிருதிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ தேட் இஸ் தி த சோர்ஸ் மெட்டீரியல் ஃப்ரம் விச் த பிரகிருதி வில் பி கிரியேட்டட் அப்படிங்கிற மாதிரி. அந்த பிரகிருதிக்கு வார்த்தை வந்து பாழ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாரு. இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் டு யூஸ். தமிழில் வந்து பாழ் நிலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். பாழ் நிலம்னாக்க நம்ம யூஸ்வலி யூஸ் இட் இன் அ ஸ்லைட்லி இந்த இந்த ஃபாலோவிங் சென்ஸ். ஒரு 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 லேண்ட் வந்து பேரனாக இருக்குனாக்க அதை பாழ் நிலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதை. ஆனாக்க பாழ் நிலத்தை என்ன அர்த்தம்னாக்க, இட்ஸ் நாட் நெசசரிலி அ பேரன் லேண்ட், இட்ஸ் அ லேண்ட் ஆன் விச் நத்திங் ஹேஸ் பீன் கல்டிவேட்டட் யட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பின்னாடி இஃப் யூ ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் டு கல்டிவேட் சம்திங் லேட்டர், ஈவன் இஃப் இட்ஸ் அ கல்டிவேட்டபுள் லேண்ட், அந்த கல்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேரனாக இருக்கிற மாதிரி இருக்கே அதுக்கு பேர் பாழ் நிலம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதனால் யூ ஷுட்ன் திங்க் ஆஃப் பாழ் அப்படிங்கிறத ஆஸ் அ நெகட்டிவ் கானோட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கூடாது. ஏன்னா அவர் மூல பிரகிருத்தியை பாழ் அப்படிங்கிறார். என்னாக்கா பாழ் நிலத்தில் எப்படி பின்னாடி வந்து இந்த சீட்ஸை போட்டு அதுலேருந்து ஒரு இதே இதுகள் தாவரங்கள் எல்லாம் இதுகளில் பிளான்ட்ஸுகளை வரவழைக்க முடியுமோ, அல்லது கிரெயின்ஸ் எல்லாம் வரவழைக்க முடியுமோ, அந்த மாதிரி மூல பிரகிருத்திங்கிறதும் வந்து அதுலேருந்து வந்து இந்த பிரகிருதி எம்பெருமான் கேன் கிரியேட் அ பிரகிருதி அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அது அது ஸோ அப்படிப்பட்டதுக்கு பேர் பாழ், பாழ்னு பேர் அது. அதான் ஸோ மூல பிரகிருதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ முதல் லைனில் என்ன சொல்கிறார், உம்பருதம் பாழேவோன்னு சொல்ல போகிறார். அதாவது மூல பிரகிருதிக்கு நிர்வாககனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அந்த மூல பிரகிருத்தியா அதுக்கு நிர்வாககன், ஒன் ஹூ த ஓன்ஸ் இட், ஹூ மேனேஜஸ் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நிர்வகிக்கிறவன், ஒன் ஹூ அட்மினிஸ்டர்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படிப்பட்ட அந்த மூல பிரகிருதிக்கு, ஸோ உயர்ந்த மூல பிரகிருத்தியை, உயர்ந்தனாக்க அந்த குளோரியஸ் மூல பிரகிருதி இருக்கே அதை நிர்வகிக்கிறவனே நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதாவது மூல பிரகிருத்தினோட என்னன்னாக்க, யூ கேன் கிரியேட் எனி திங் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிற அர்த்தம். இங்கிலீஷில் வந்து இந்த ஸ்டெம் செல்னு இந்த காலத்தில் ஒன்று சொல்லுவா. அந்த ஸ்டெம் செல்ங்கிறது வந்து இட் கேன் பி யூஸ் டு கிரியேட் எனி கைண்ட் ஆஃப் செல் அப்படிங்கிற மாதிரி, நாட் ஜஸ்ட் ஒன் பர்டிகுலர் டைப் ஆஃப் செல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன் சம் வேஸ் த மூல பிரகிருதி இஸ் கைண்ட் ஆஃப் லைக் த ஸ்டெம் செல் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் வந்து உயர்ந்த மூல பிரகிருத்தியை நிர்வகிப்பவன் நீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ மூல பிரகிருதி அதுக்கு நிர்வாககன் நீ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஸோ அதுலேருந்தே ஆரம்பிக்கிறார், மூல பிரகிருதிக்கே நீர் தான் நிர்வாககன். ஸோ இதில் வந்து வியாக்கியானத்தை இன்டெரக்டாக என்ன சொல்கிறாள்னாக்க, வியாக்கியானத்தில் திஸ் மீன்ஸ் தட் நாட் ஓன்லி மூல பிரகிருதி பட் ஆல்சோ த பிரகிருதி தட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட் லேட்டர், அதுக்கும் நிர்வாககன் நீ அப்படிங்கிறத இன்டெரக்டாக சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன் தேட் சென்ஸ் எல்லா அச்சேதனங்களுக்கும் நிர்வாககன் நீ அப்படின்னு சொல்கிற அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ எல்லா அச்சேதனங்களுக்கும் நிர்வாககன் நீ, மூல பிரகிருதி பிரகிருதி அந்த மாதிரி எல்லாத்துக்கும், எல்லா விதமான அச்சேதனங்களுக்கும் நிர்வாககன், நிர்வாககன்னாக்க ஒன் ஹூ அட்மினிஸ்டர்ஸ், ஒன் ஹூ ஆப்ரேட்ஸ் இட் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு அப்படிப்பட்டவன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ அச்சேதனங்களுக்கு நிர்வாககன் நீ, அதைவிட உயர்ந்த சேத்தனர்களை நிர்வகிப்பவனும் நீ. சேத்தனம் தத்வத்ரயம்னு சொல்கிறாளோ இல்லையோ, அந்த தத்வத்ரயத்தில் வந்து அச்சித்துங்கிறது ஒன்று, அதுதான் முதல்ல சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் சித் அப்படிங்கிறத சேத்தனங்கள் இருக்காளே இந்த ஜீவாத்மாக்கள், அவளை நிர்வகிக்கிறவனும் நீர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அதான் அதைவிட உயர்ந்த, அதாவது அச்சித்துகளெல்லாம் விட ஒசந்தது என்னது, ஞானம் உள்ள இந்த சைத்தன்யம் உடைய அந்த ஜீவாத்மாக்கள், அவளை நிர்வகிக்கிறவனும் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லி எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்றார். அப்புறம் பஞ்சபூதங்களை கிரியேட் பண்ணவன் அதை நிர்வகிக்கிறவன் நீ தான். அது மாத்திரம் இல்லை, இந்த அண்டத்தினுள்ள அண்டம்னு சொல்றாளோ இல்லையோ, அந்த யூனிவர்ஸ்க்கு அண்டம்னு சொல்றாளோ இல்லையோ, அண்டத்துக்குள்ள இருக்கிற பிரம்மா சிவன் இவா எல்லாரையும் படைச்சு அவளை நிர்வகிக்கிறவனும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றார்.
அதே மாதிரி வான் உலகத்தில் தேவர் உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்கள், இந்த மாதிரி பூ உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்கள் சேத்தனங்கள், அது அனைத்தையும் அந்த மனுஷர்கள் சேத்தனங்கள் இந்த விலங்குகள் எல்லாத்தையும் அனிமல்ஸ் தாவரங்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அனைத்தையும் எல்லாத்தையும் படைக்கிறவன் நீ தான், அதுவும் சங்கல்பத்தினால படைக்கிறவன் நீ அப்படிங்கிற மாதிரி, ஜஸ்ட் பை வில்லிங் தட் மேக்கிங் இட் ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி சேத்தனங்கள் அனைத்தையும் சங்கல்பத்தால் படைத்தவன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இதுவரைக்கும் பார்த்தேன்னாக்க எல்லாத்தையுமே நீ தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அச்சித்துகளுக்கு நீ தான் காரணம், சித்துகளுக்கு நீ தான் காரணம், எல்லா தேவர்கள் மனுஷர்கள் தாவரங்கள் விலங்குகள் எல்லாத்தையும் நீ வந்து சங்கல்பத்தால் படைக்கிறவன் நீ. ஏன்னா இந்த முனிங்கிற வார்த்தை வரும் இந்த இந்த பதிகத்து ஆரம்பத்திலே, முனியே நான் முகனேன்னு முனியேன்னு ஆரம்பிக்கிறார். எல்லாத்தையுமே தன்னுடைய சங்கல்பத்தால் கிரியேட் பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரி அதே வார்த்தை அந்த முனிங்கிற வார்த்தை இங்கேயும் வரப்போகுது. ஸோ எல்லா இந்த எல்லா விஷயங்களும் உன்னுடைய சங்கல்பத்தாலேயே கிரியேட் பண்ணுறவன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளோ தூரம் சொல்கிறார் பாருங்க. அது எம்பெருமானுடைய பரத்துவத்தை ரொம்ப விஸ்தாரமாக எடுத்து சொல்கிறார். சேதனங்கள் அனைத்தையும் சங்கல்பத்தால் படைத்தவன் நீ, இப்படிப்பட்ட நீ. இப்போ இங்கே தான் இப்போ தன்னுடைய கம்ப்ளைண்ட்டை சொல்கிறார் அவர். இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு ஒன்றுனாக்க நான் என்ன ரட்சிக்கிறது, என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறதுங்கிறத வேலையை வந்து பாரத்தை வந்து நான் உன் மேலே போட்டேன். நான் என்னாக்கா எப்போ நான் பிரபத்தி பண்ணேனோ அந்த அப்போவே என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறது அப்படிங்கிற பாரத்தை வந்து அதை நான் உன் மேலே போட்டாச்சு. அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண ஃபலம் ததா நமம ஸ்ரீபதே வேத ஆத்மானம் நிக்ஷிபேத் புத. அகம்னு சொல்லப்படுற என்னுடைய ஆத்மா, அகம் மத்ரக்ஷண பரக அடியனுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற பாரம், இந்த பரம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை ரட்சிக்கிறதுனால வர்ற பலன், இது எல்லாமே மூணுமே வந்து என்னுடையதல்ல, அந்த ஸ்ரீபதியினுடையது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சமர்ப்பிக்கிறது பண்ணணும்வா, புத்தி உள்ளவா பண்ணணும், அதை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே பண்ணிட்டேன் நீ, அதனால என்னை ரட்சிக்கிற பொறுப்பை நீ பண்ணுறேன்னு சொல்லியிருக்க. அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை ரட்சிக்கும் வேலையை நீ செய்வதாக சொல்லி என்னை சம்சாரத்தில் முழுசாக தள்ளிவிட்டு அதை ரட்சிக்காம என்னை விட்டுட்டே சுவாமி அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பரிதாபமாக சொல்கிறார். நீ சுவாமி, நீர் வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தே சுவாமி, யூ கேவ் மீ அ ப்ராமிஸ் சுவாமி, அடியே என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற பாரத்தை நீர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சுவாமின் அப்படி சொல்லிட்டு சுவாமி என்னை சம்சாரத்தில் என்னை தள்ளி விட்டீரே, என்னை ஃபுல்லாக கைவிட்டுட்டீரே சுவாமி, என்னை போற விட்டுட்டாயே அப்படின்னு சொல்ல போகிறார். போறன்னாக்கா கம்ப்ளீட்டா பூர்ணமாக விட்டுட்டாய, பூர்ணமா தரவுலி அபேண்டன் மீ சுவாமின் அப்படின்னு சொல்ல போறா. ஸோ ஒரு மீனிங் வந்து நீ அந்த பொறுப்பை ஏத்துன்றதா என்கிட்ட சொன்ன, ஆனா அந்த பொறுப்பை ஏத்துட்டு சொன்னதுக்கப்புறம் என்னை வந்து கம்ப்ளீட்டா அபேண்டன் பண்ணிட்டேன்னு சொல்ல போறார். ஆக்சுவலா இதுல வந்து இன்னொரு அர்த்தம் இருக்கு என்னன்னாக்க, அந்த பொறுப்பை என்ன என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பை நீ எடுத்துக்கிறதுக்கு பதிலா நீயே எடுத்துக்கோ அப்படின்னு என்கிட்ட சொல்லி விட்டுட்ட சுவாமி, என்கிட்ட சொல்லி என்ன அப்படி கம்ப்ளீட்டாக அபேண்டன் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி. ஸோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இஸ், ஒருல ஒன்றில் வந்து எஸ் ஹி அக்ரி டு அக்செப்ட் தட் பாரம் அப்படிங்கிற மாதிரி, இன்னொன்றில் வந்து வை ஷுட் ஐ ஹெல்ப் யூ, ஒன்றை காப்பாற்ற வேண்டிய பாரத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஸோ அந்த விதமான ஒரு அந்த ஆம்பிகியூட்டி வந்து த போய்ட்ரியோட போய்ட்ரியில் வந்து இந்த போய்ட்ரிக் லைசன்ஸ்னு சொல்கிறாள், போய்ட்ரிக் லைசன்ஸில் வந்து சம்டைம்ஸ் யூ கேன் லீவ் த சப்ஜெக்ட் ஆர் சம்டைம்ஸ் யூ கேன் லீவ் தி ஆப்ஜெக்ட். ஸோ அதை வச்சுன்னு தேர் இஸ் அன் ஆம்பிகியூட்டி கிரியேட்டட். ஸோ அந்த பாரம் வந்து யார் பக்கத்தில் இருக்கு, எம்பெருமான்கத்தில் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வச்சுக்கலாம். அல்ல அந்த பாரம் வந்து ஆழ்வார்கிட்ட கொடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அந்த டிபெண்டிங் ஆன் தட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து யூ கெட் திஸ். ஸோ என்னை ரட்சிக்கும் வேலையை நீ செய்வதாக சொல்லி யூ அக்செப்டட் தட் பேர்டன், அப்படி பண்ணிட்டு என்னை வந்து கம்ப்ளீட்டாக தரவி அபேண்டன் பண்ணிட்டே சுவாமி அப்படிங்கிற மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து என்னை ரட்சிக்கிற வேலையை நான் எடுத்துக்க மாட்டேன், நீயே எடுத்துக்கோ, வை ஷுட் ஐ இது இது ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்கிட்ட தள்ளி விட்ட சுவாமி, அந்த மாதிரி பண்ணி என்னையே தரவழி இல்லை சம்சாரத்தில் அபேண்டன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிங்கிற மாதிரி என்னை சம்சாரத்தில் முழுமையாக தள்ளிவிட்டாயே என்ன பண்ணுவேன் நான் சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அது. ஸோ அது இந்த லாஸ்ட் லைனில் வந்து அந்த அந்த ஒரு ஒரு
ஒரு ரொம்ப ஒரு அந்த பாயிண்டியன்ட் இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து வருது பார்க்கலாம் அது. ஸோ முதல் மூணு லைனில் வந்து இந்த இதை பார்க்கலாம், அவருடைய எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்கிறார். ஸோ முதல்ல வந்து மூல பிரகிருதிக்கு நிர்வாககன் நீ அப்படின்னு டிரெக்டாக சொல்ல போகிறார். இன்டிரெக்ட்லி ஹி வுட் மீன் தட் எல்லா பிரகிருதிக்கும், பிரகிருதி தட் கேம் அவுட் ஆஃப் த மூல பிரகிருதி, அதாவது ஆல் தி அச்சித்துகள் அதுகளுக்கெல்லாம் நிர்வாககன் நீ அப்படிங்கிற மாதிரி. பாழ், பாழ்னாக்க மூல பிரகிருதி, பாழே ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்ன அழகாக சொல்கிறார் பா, அந்த மூல பிரகிருதிக்கு நிர்வாகனேன்னு. அது சுவாமி நம்மாழ்வார் வந்து ஒரு நவுன் எடுத்துட்டு அதை கடைசியோட அதில் சஃபிக்ஸாக ஏ ஓன்னு ஆட் பண்ணிடுவார். ரொம்ப அது அழகாக அது எம்பெருமானை கூப்பிடுற மாதிரி இருக்கும். ஸோ மூல பிரகிருதி, மூல பிரகிருதியே, அதான் மூல பிரகிருதிக்கு நிர்வாகனே அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதே மாதிரி நீ ஏ ஓ ஏ ஓ அப்படிங்கிறது ரொம்ப அழகான அது, அது சஃபிக்ஸ். அது நிறைய நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருக்கா திருவாய்மொழி ஃபுல்லாக. என்ன சொல்கிற நிர்வாகனே, அதுவும் எப்படிப்பட்ட மூல பிரகிருதி அது? உம்பர் அப்படிங்கிறார். உம்பர்னாக்க ரொம்ப ஒசந்த அப்படிங்கிற மாதிரியானது. ஸோ விச் இஸ் குளோரியஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது மூல பிரகிருதி விச் இஸ் குளோரியஸ் அப்படிங்கிற மாதிரி. அது என்னத்தினால குளோரியஸ் அப்படின்னாக்கா அதுலேருந்து யூ கேன் கிரியேட் எனி திங் அவுட் ஆஃப் இட், லைக் இந்த ஸ்டெம் செல்ஸ் சொன்ன மாதிரி அது யூ கேன் கிரியேட் எனி திங் அவுட் ஆஃப் இட், அதனால் அது குளோரியஸ் அப்படிங்கிற மாதிரி. அது மாத்திரம் இல்லை அது அம் அழகானது அப்படிங்கிற மாதிரி. அம்ங்கிற வார்த்தைக்கு வந்து எப்படி வியாக்கியானத்தை இன்டர்பிரேட் பண்ணுறேன்னாக்கா அந்த மூல பிரகிருதி வந்து இட்ஸ் அ போகியம் டு யூ அப்படிங்கிற மாதிரி. என்னாக்கா அதுலேருந்து வந்து இவர் வந்து எல்லா இதையும் பிரகிருதி ஃபுல்லாக கிரியேட் பண்ணுறார். அந்த பிரகிருதிங்கிறது என்னது? இவருக்கு லீலா விபூதி, அது இவருக்கு விளையாடுறதுக்கு, இவருக்கு போகியத்தை தர்றதுக்காக வேண்டி கிரியேட் பண்ணுறது. அதனால் வந்து இட்ஸ் இஸ் போகியம் டு யூ அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தன் அப்படின்னாக்கா விச் இஸ் கூல் அப்படிங்கிற அர்த்தம். கூல்னாக்க எந்த அர்த்தத்தை சொல்கிறாருனாக்கா பிகாஸ் இட் டசன்ட் ஹேவ் டிஃப்ரென்ஷியேட்டிங் குணாஸ் தட் காஸ் தாபத்ரயம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பிரகிருதி கிரியேட் பண்ணுறச்சே பிரகிருத்தியில் உள்ள விஷயங்களுக்கு அந்த மூணு குணங்கள்னு வருது. இந்த ரஜகுணம், தமகுணம் அப்படிங்கிற மாதிரி அந்த மூணு குணங்கள் இருக்கு பாருங்கோ, அந்த சத்வகுணம் அந்த மூணு குணங்கள் அது வருது அது. பட் மூல பிரகிருதிக்கு அது கிடையாது. இட்ஸ் ஒன்லி வென் த பிரகிருதி இஸ் கிரியேட்டட் ஒவ்வொன்றுத்துக்கும் இது வந்து பேலன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுக்கு இந்த பேலன்ஸ் இருக்குது, அதுக்கு அந்த பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த தன்ங்கிறது எது சொல்லணும்னா மூல பிரகிருதி இட் செல்ஃப் வந்து டசன்ட் ஹேவ் தோஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் குணாஸ், அதனால் விச் காஸ் தாபத்ரயம் தாபங்களை, மூணு விதமான தாபங்களை கிரியேட் பண்ணுறதே அது இருக்காது. அதனால் அது இந்த மூல பிரகிருதி அப்படி ரொம்ப குளோரியஸ் தன் குளிர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்ட மூல பிரகிருதிக்கு நிர்வாககனே உம்பர் அம் தன் பாழேயோ. அப்போ இப்போ என்ன சொல்லிட்டார், இப்போ மூல பிரகிருதிக்கு நிர்வாககனே, இன்டிரெக்ட்லி பிரகிருதிக்கு நிர்வாககனே, அண்ட் பிரகிருதிங்கிறது இன்க்ளூட்ஸ் ஆல் தி அச்சித்ஸ், அச்சித்துகளுக்கெல்லாம் நிர்வாககனேன்னு சொன்ன மாதிரி ஆயிடுத்து. அதனுள்னாக்க அந்த இதுக்குள்ள அந்த பிரகிருதிக்குள்ள இருக்கிற மிசை, அதனுள் மிசை, அதுக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கு. என்ன தத்துவத்தை ஆட் பண்ணியிருக்கானா? ஆத்மா அப்படிங்கிற தத்துவம். ஸோ தத் ஆத்மா தத்துவம் கால்ட் ஆத்மா விச் ரிசைட்ஸ் இன்சைட் தட் பிரகிருதி அண்ட் இஸ் கிரேட்டர் தென் இட். சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டான்னு சொல்கிறாரோ இல்லையோ, அந்த சுடர்மிகும் அறிவோடு இருக்கிற சைத்தன்யத்தோடு இருக்கிற அந்த ஜீவாத்மாக்கள் இருக்கே அது. ஸோ அதான் சொல்கிறார், அதனுள் மிசைனாக்க அதுக்குள்ளே அந்த பிரகிருதிக்குள்ள ஜீவாத்மாக்கள் சுடர் விட்டு பிரகாசிக்கிற அந்த ஜீவாத்மாக்கள் இருக்காளே, அவளை வந்து அவளுக்கும் நிர்வாககன் நீயே, அதனுள் மிசை நீயே ஓ அப்படிங்கிற மாதிரி. அங்கே இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கும் நிர்வாககன் நீ தான், அப்படிப்பட்டவனே இந்த ஏ ஓங்கிறது ஆட் பண்ண. ஸோ அதனுள் மிசை நீனாக்க ஜஸ்ட் மோர் லைக் எ ஸ்டேட்மெண்ட், அது எல்லாத்துக்கும் அந்த ஜீவாத்மாக்களுக்கு நிர்வாககன் நீ அப்படிங்கிற மாதிரி. இந்த ஏ ஓ ஆட் பண்ணனாக்கா இட் பிகம்ஸ் எ விழிச்சல், அப்புறம் எம்பெருமானை கூப்பிடுற மாதிரியாதே, அப்படிப்பட்டவனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. அப்புறம் அடுத்த லைனில் ஸோ ஏற்கனவே சொல்லிட்டார் இப்போ அச்சித்துகளுக்கு நிர்வாககன், அடுத்து சித்துகளுக்கு நிர்வாககன், அப்புறம் என்ன சொல்கிறார், இந்த பஞ்சபூதங்களை நீ தான் கிரியேட் பண்ணார், கிரியேட் பண்ணவன் நீ அப்படிங்கிற மாதிரி, கிரியேட் பண்ணி நிர்வகிப்பவன் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதில் வந்து பஞ்சபூதங்கள் வந்து ஜஸ்ட் ரெண்டு சொல்ல போகிறார், அது வந்து பை எக்ஸ்டென்ஷன் இஸ் ரெஃபரிங் டு ஆல் தி ரிமைனிங் பஞ்சபூதங்கள் அஸ் வெல். அம்பரம் ஆகாசம்னு சொல்லப்படுற ஒன் ஆஃப் த பஞ்சபூதம்ஸ். ஜோதிங்கிறது ஃபயர், நெருப்பு, அது அதுவும் நல் ஜோதி அப்படிங்கிற மாதிரி. இந்த குளோரியஸ் ரெஸ்பிளண்டன்ட் அக்னி இருக்கே,
அதுக்கெல்லாம் கூட நிர்வாகன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அம்பரம் நல் ஜோதிங்கிறது ஆகாசத்தையும் இந்த நெருப்பையும் மற்றும் அக்னியையும் மற்றும் சொல்கிற மாதிரி டைரெக்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. பை எக்ஸ்டென்ஷன் இட் ரெஃபர்ஸ் டு த ரிமைனிங் பஞ்சபூதம்ஸ் அஸ் வெல். அதுகளுக்கெல்லாம் நிர்வாககன்னி அப்படிங்கிற மாதிரி எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்கிறார். அதனால் பிரம்மன் அரண்யே. ஸோ அந்த 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 அண்டத்துக்குள்ளே இருக்கே அந்த அந்த அண்டத்துக்குள்ளே இருக்கிற பிரம்மா இந்த பிரம்மன் அரண்னி அப்படிங்கிற மாதிரி. அரண்ங்கிறது சிவபெருமான், பிரம்மா சிவபெருமான் இவாள்லாம் இருக்காளே அவளை கிரியேட் பண்ணி அவளை நிர்வகிக்கிறதும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாள். ஸோ பை எக்ஸ்டென்ஷன் ஆல் த தேவர்கள் ஆல் த மனுஷா எல்லாரும் தே ஆர் இம்ப்ளாய்ட் அப்படிங்கிற மாதிரி அது அது மாதிரி அது சொல்கிறார். ஸோ அவளுக்கும் நிர்வாககன் நீ தான் இம்பெருமானுடைய பரத்வத்தை வரிசையாக சொல்லிண்டே வர்றார் அவர். அது மாத்திரம் இல்ல உம்பரும், உம்பரும்னாக்கா நித்திய சூரியர்கள், உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளோ இல்லையோ திருப்பாவையில், உம்பர் கோமானே நித்திய சூரியர்களுடைய தலைவரே அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுப்புறாளோ இல்லையோ. உம்பரும் அதாவது நித்திய சூரியர்களும் அவளையும் படைத்த முனிவன் அவன் நீ, நித்திய சூரியர்களையும் படைத்த அந்த முனிவன், அதுவும் அப்படி சங்கல்பத்தால் படைத்தவன் நீ அவன் நீன்னு சொல்கிறார் அதர். அப்புறம் உம்பரும் யாதவரும், யாதவர்னாக்க யாதவாபியுதயமா அந்த யாதவரா சுவாமி, யாதவ குலத்தில் கிருஷ்ணன் பிறந்தான்ங்கிற மாதிரி சொல்கிறோமே அந்த யாதவரா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அது இல்லை, யாது பிளஸ் அவரும் மற்ற எல்லா அவரும் யா. ஸோ ஹூவர் எல்ஸ் யூ கேன் திங்க் ஆஃப் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். உம்பரும் நித்திய சூரியர்களும் யாது அவரும், யாரை வேணாலும் சொல்லும் அவளும் இன்க்ளூடட் இன் திஸ், அவளெல்லாம் படைத்த முனிவன்னி, அவளெல்லாம் கிரியேட் பண்ண முனிவன்னி, அதுவும் சங்கல்பத்தால் கிரியேட் பண்ணவன், மனநத்தால் கிரியேட் பண்ணவன்னி, அப்படிப்பட்டவன்னி அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்கிறார். மூணு லைனில் சொல்கிறார் அவர். இப்படி எல்லாத்தையும் படைத்தவன், எல்லாத்தையும் நிர்வகிக்கிறவன் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு பாயிண்டாக சொல்கிறார் பாருங்கோ. எம் பரம் சாதிக்கல் உற்று, எம் பரம், அந்த பரம்ங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதத்திலேருந்து வருது, அதான் சொல்லுவேன் அகம் அத்ரக்ஷண பரோ, அது பரஹன்னு சொல்லுறோம் இல்லையோ, அந்த பரம், அந்த பரம் வந்து இந்த பாரம் இருக்கே ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பு இருக்கு பாருங்கோ, அதைத்தான் பரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எம் பரம் என்னுடைய ஆத்மாவை சாதிக்கல் உற்று, ஐல் டேக் தி ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன், அதை வந்து நீ சாதிக்கல் உற்று, நான் கவலைப்படாத அதை நான் சாதிக்கிறேன், உன்னுடைய என்னுடைய பாரத்தை, பாரம்னாக்கே என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற அந்த பாரம் இருக்கே அந்த பாரத்தை சாதிக்கல் உற்று. யார் சாதிக்கல் உற்று? சி தட்ஸ் தட் பியூட்டிஃபுல் ஆம்பிகூட்டி. என்னுடைய பாரத்தை சாதிக்கல் உற்று, சாதிக்க நீ சாதிப்பதாக சொல்லிங்கிற மாதிரி இந்த நீங்கிறத ஆட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு இம்ப்ளாய்ட் சப்ஜெக்ட் மாதிரி, அது ஏன் இட்ஸ் இஸ் அன் ஆம்பிகூட்டி. இஃப் யூ ஆட் யூ கேன் ஆட் அனதர் ஒன் லேட்டர் விச் இஸ் தட் இல்லை இவரே பண்ணிக்கட்டும், ஆழ்வாரே பண்ணிக்கட்டும்னு அவன் சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறது செகண்ட் இன்டர்பிரிட்டேஷன். எம் பரம் என்னுடைய பாரத்தை, என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற பாரத்தை நீ சாதிக்கல் உற்று, அது இம்ப்ளாய்ட் சப்ஜெக்ட் நீன்னு எடுத்துட்டேனாக்க நீ சாதிக்க, நான் சாதிக்கிறேன்னு நீ சொன்னே சொல்லிட்டு என்னை போற விட்டுட்டாயே, என்னை விட்டுட்டே சுவாமி, என்னை அப்படி ஜஸ்ட் த்ரூ மீ டவுன் இன்டு சம்சாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னை போற விட்டுட்டாயே, கம்ப்ளீட்டா பரிபூர்ணமா விட்டுட்டே சுவாமி, என்ன இது வந்து முறையா சுவாமி, இது தகுமோ இது முறையோ இது தர்மம் தானோ அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அது அது ஸோ அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன். இன்னொன்று வந்து எம்பரம் சாதிக்கலுற்று, எம்பரம் என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற பாரத்தை நீயே சாதிச்சுக்கோ, நீயே சாதிக்கலுற்று, நீயே சாதிச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்னை போற விட்டுட்டாயே, நான் வந்து சரணாகதி பண்ணதுக்கப்புறம் அது நீர் தானே சுவாமி எடுத்துக்கணும், அது இன்ஸ்டன்ட் நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஆகிஞ்சன்யனான ஒன்றுமே கைமுதல் இல்லாத அடியேன் கிட்ட போய் இந்த பாரத்தை கொடுத்துட்டேரே சுவாமி, கொடுத்துட்டு என்னை கம்ப்ளீட்டாக குழியில் தள்ளி விட்டுட்டேரே சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எம் வரம் சாதிக்கலொற்று, என்னை போற விட்டு போற விட்டு போற இப்படி
பண்ணலாமா சுவாமி? அடியேனுடைய பாரத்தை அடியேன் இது பண்ணேன், பிரபத்தி பண்ணேனே சுவாமி, பரநியாசம் பண்ணேனே சுவாமி. அடியேனுடைய பாரம், அடியேனுடைய ஆத்மா என்னுடையது இல்லை, அது உம்முடைய பாரம். அடியேனுடைய ஆத்மாவை ரட்சிக்கிறது அது அடியேனுடைய பாரம் இல்லை, என் உம்முடைய பாரம். அந்த ரட்சிக்கிறதுனால வர்ற பலன் அது என்னுடையது இல்லை, உம்முடையதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி அது எல்லாத்தையும் உம்முடைய காலில் வந்து இறக்கி வச்சுட்டேனே சுவாமி. அப்படி இருக்கிறச்சே வந்து இது இப்படி அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேரே சுவாமி, என்னை குழியில் தள்ளி விட்டுட்டேரே சுவாமி, இந்த சம்சாரம் அப்படிங்கிற குழியில் தள்ளி விட்டுட்டேரே சுவாமின்னு அப்படின்னு ரொம்ப ஒரு மனசை கதறி சொல்கிறார் அவர். இட்ஸ் அ வெரி ஹார்ட் ரெண்டிங் தி ஃப்ரேஸ் இன் இந்த ஹோல் பதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். எம்பரம் சாதிக்கலுற்று என்னை போற விட்டுட்டாயே சுவாமின்னு, இது நல்லதா சுவாமி, சரியா சுவாமின்னு அப்படிங்கிற மாதிரி கேட்குறார் அவர். பார்க்கலாம் அந்த வியாக்கியானத்தை பார்க்கலாம். சர்வ நிர்வாகனான நீயே, எல்லாத்தையும் நிர்வகிக்கிறவனான நீயே, என் காரியத்தையும் நிர்வகிக்க வேண்டியிருக்க என் காரியம் நானே பண்ணிக்கொள்வேனாக பார்த்திருக்கிறாயாகில் என்னை கைவிட்டபடியோ கைவிட்டபடி என்றோ என்கிறார். நீ கைவிட்ட மாதிரி தானே சுவாமி, ஏன்னா என்னையே நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றே அப்படிங்கிற மாதிரி. உம் பரம் தன் பாழேயோ, உம்பர் தன் பாழேயோ என்பதனால் மூல பிரகிருதி நிர்வாகத்துவம் சொல்லுகிறது. பாழ்நிலமாயிருக்கும் அதிலே எதையும் பயிர் செய்து கொள்ளலாமா போலே சேதனர்க்கு போக மோட்சங்களை விளைவித்து கொள்ளலாம் நிலமாயிரா என்று மூல பிரகிருத்தியை பாழ் என்ற சொல்லால் சொல்லுகிறது. அடியே நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் இட். அதாவது வந்து நம்ம ஒரு ஒரு பாழ் நிலம், ஒரு அன்கல்டிவேட்டட் லேண்டில் எதை வேணாலும் கல்டிவேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியானது மூல பிரகிருதி அப்படிங்கிறது. அதில் வந்து இந்த சேத்தனர்களுக்கு போகம் கொடுக்கக்கூடிய, சேத்தனர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, அவளுடைய சென்ஸ் ஆப்ஜெக்ட் சென்ஸுகளுக்கு ஆப்ஜெக்டுகளாக இருக்கிற சென்ஸுகளை கவர் பண்ணுற, அது அட்ராக்ட் பண்ணுற அது ஆப்ஜெக்டுகளாவது ஆப்ஜெக்டுகளாக கிரியேட் பண்ணலாம் இந்த மூல பிரகிருத்திலேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதனால் இது வந்து ரொம்ப அது ரொம்ப குளோரியஸ், இது உம்பர் அம் தன் அப்படிங்கிற மாதிரியான அடைமொழிகள்லாம் அதை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். மூல பிரகிருத்தியை பாழ் என்ற சொல்லால் சொல்லுகிறது. உம்பர் என்றும் அம் தன் என்றும் அதனுடைய மேன்மையை சொல்லும் விசேஷணங்கள் இதெல்லாம் வந்து அதனுடைய குளோரியை சொல்கிற அந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் மாதிரி, எபிதட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனுள் மிசை நீயே, இது வந்து ஜீவாத்மாக்களை சொல்கிறது. அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிற மாதிரி, பிரகிருதிக்குள்ளே இருக்கிற ஜீவாத்மாக்கள் அப்படிங்கிற மாதிரி, உம்பர் அம் தன் பாழ் என்று கீழே சொல்லப்பட்ட பிரகிருத்தியிலே கட்டுப்பட்டு நிற்கின்ற ஆத்ம வர்க்கங்களுக்கும் நிர்வாககன் ஆனவனே அப்படிங்கிற மாதிரி. ஆக முதலடியால் சேத்தனா சேத்தனங்களை சரீரமாக கொண்டவனே, ஸோ உம்பர் அம் தன் பாழே ஓங்கிறதுல வந்து மூல பிரகிருதி பிரகிருதியை சொல்லிட்டார். ஸ்பெசிஃபிக்லி இது அச்சித்துகள், அதனுள் மிசையில் இப்போ ஜீவாத்மாக்களை சொல்லிட்டார். ஸோ அதனால் சித்துகள் அண்ட் அச்சித்துகள் ரெண்டுத்தையும் கவர் பண்ண மாதிரி ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதை வந்து பார்த்தேன்னாக்கா தீஸ் ஆர் சம் ஆஃப் த தாட்ஸ் தட் வர் எக்ஸ்பிரஸ்ட் இன் த வெரி ஃபர்ஸ்ட் பதிகம் ஆஃப் இந்த திருவாய்மொழி. அதாவது உயர் வர உயர்நலம்ங்கிறத நம்ம எவ்வளவு அனுபவிச்சு நமக்கு ஒரு 14 வீக்ஸோ நம்ம கற்றுனோம் நம்ம. அதில் வந்து சொல்கிறாரோ இல்லையோ, எல்லாமே அவன்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரோ, அச்சித்துகள் எல்லாம் அவன்தான், சித்துகள் எல்லாம் அவன்தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாரு இல்லையோ. நாகமவன் ஏவன் ஓகவன் அவள் ஏவள் ஓவள் எவள் அவன்னு சொல்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவாளை இவன் சொல்கிறோம், நடுவில் இருக்கிறவாளை உவன் சொல்கிறோம், எல்லாமே அவன்தான் சுவாமி. அவ எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மாவாக இருந்துட்டு அவளை நிர்வகிக்கிறவன் அவன்தான் சுவாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிற சொன்னார். உயர் வர உயர் நலத்திலே அவன் ஏவன் அவள் ஏவழுவள் சித்துகள் மட்டும் இல்லை சுவாமி, அது இது அது இது அது இது உது எது அச்சித்துகள்லாம் கூட தூரக்கு இருக்கிற அச்சித், பக்கத்தில் இருக்கிற அச்சித், நடுவில் இருக்கிற அச்சித் எல்லாமே அது தேர் ஆல்சோ அட்மினிஸ்டர்ட் பை ஹிம் அப்படிங்கிற மாதிரி. அவை நலம் அவை நலம் தீங்கவை, நல்லது கெட்டது எல்லாமே சரி, வீமவை அழியக்கூடிய விஷயங்கள் அழியாத விஷயங்கள் எல்லாமே அவன் கிரியேட் பண்ணதான் சுவாமி, அவன் தான் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. அவை சரி நெசாயின்
என்ன அழகான பாசுரம் அது. ஆம் அவை, இந்த திங்ஸ் ஆர் கோயிங் டு பி இன் ஃபியூச்சர். ஆய் அவை, ஏற்கனவே கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹவ் பீன் கிரியேட்டட். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கோயிங் டு பி கிரியேட்டட் இன் த ஃபியூச்சர். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கோயிங் தட் ஹவ் ஆல்ரெடி பீன் கிரியேட்டட். அது எல்லாமே ஆய் நின்ற அவரே, அவன் தான் சுவாமி எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது எதுதான் இதை வந்து இதில் வந்து சாந்தோகிய உபனிஷத்துலையும் சொல்கிறதோ இல்லையோ, ஹரிஹி ஓம் சர்வம் கல்விதம் பிரம்ம, சர்வம் கலு இதம் பிரம்ம, இதம் சர்வம் இந்த எல்லாமே கலு ஷூலி சர்டன்லி பிரம்ம பிரம்மனான பரமாத்மா, இது எல்லாமே பரமாத்மா தானே அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒன் ஆஃப் தி சப்போஸ் மகா வாக்கியம்ஸ் விச் சப்போஸ்லி எஸ்டாப்ளிஷஸ் அத்வைதிக் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கோட விசிஷ்ட அத்வைதிக் இன்டர்பிரிட்டேஷன் வந்து இங்கே இங்கே பார்க்குறதுல எல்லாமே அது எல்லாமே எம்பெருமானுடைய எம்பெருமான் இல்லை எம்பெருமானுடைய சரீரம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தட் வே த டிஸ்டிங்ஷன் இஸ் மெயின்டைன்ட் பிட்வீன் எம்பெருமான் அண்ட் அந்த த திங்ஸ் தட் ஆர் பார்ட் ஆஃப் இஸ் சரீரம் அப்படிங்கிற மாதிரி. சர்வம் கல்விதம் பிரம்மயம், இங்கே இருக்கிற எல்லாமே வந்து அந்த அந்த பிரம்மன் தான், அந்த பரமாத்மா தான், அந்த எம்பெருமான் தான், அதாவது எல்லாமே அவனுடைய சரீரம் தான். தஜ்ஜலான்யிதே, எல்லாத்துக்குமே மூலம் அவன்தான் என்று. தஜ்ஜலான், எல்லாத்துக்குமே மூலன் அவன்தான் என்று. சாந்த உபாசீத, சாந்தமாக மன அமைதியோடு உபாசீத, உபாசனம் செய்வாயாக, தியானம் செய்வாயாக அப்படின்னு சாந்தோகிய உபநிஷத்து சொல்றதுல எல்லாமே வந்தான் அப்படிங்கிறது. அதுதான் ரொம்ப அழகா, நாம் அவன் இவனுவன் அவள் இவள் உழவள் தாம் அவர் இவருவர் அது இது உது எது அப்படிங்கிற மாதிரி டங் ட்விஸ்டர் மாதிரி சொல்றார் அவர். அதே மாதிரி யாக்ஞவல்கியர் வந்து இதை சொல்லியிருக்க உத்தாலகர்கிட்ட சொல்ற மாதிரி இந்த பிரகதாரண்ய உபநிஷத்துல வருதோ இல்லையோ, இது எல்லாத்துக்குள்ளேயும் இவன் இருக்கான், எல்லாத்துக்குள்ளையும் எல்லாத்தையும் இவன் தான் நிர்வகிக்கிறான், இவன் தான் அது ஆபரேட் பண்றான், எல்லாமே இவனுக்கு சரீரம் அப்படிங்கறத வந்து ரொம்ப குளோரியஸா எடுத்து சொல்றார் அவர். அதாவது அது எந்த வாட் இஸ் குளோரியஸ் அபவுட் இட்னாக்கா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு முதல்ல பிருத்வின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இந்த பூமி இருக்கே, இந்த பூமி பூமியில் அவன் இருக்கான், பூமிக்கு உள்ளுக்குள்ள இருக்கான் அவன், இந்த பூமியை நிர்வகிக்கிறான் அவன், அந்த பூமி வந்து இவனுடைய பார்ட் ஆஃப் இஸ் சரீரம் அப்படிங்கிற மாதிரி, அதை நிர்வகிக்கிறவன் அதுக்குள்ள அந்தராத்மாவாக இருந்தேன் அதை நிர்வகிக்கிறவன் இவன் தான் அப்படிங்கிறத எடுத்து சொல்றார் அவர். அவ்வளோத்தையும் சொல்லி முடிச்ச அப்புறம் இதே மாதிரி அடுத்தது ஆகாசமும் அப்படி இது நெருப்பும் அப்படி நீரும் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருக்கலாம் அவர். அவர் அந்த மாதிரி சொல்ல அடுத்து அவர் அது ஆகாசத்தை எடுத்து இந்த ஆகாசம் இருக்கு பாரு, அந்த ஆகாசத்து வந்து அதுக்குள்ள இவன் இருக்கானவன், அது வந்து ஸோ அதை வந்து நிர்வகிக்கிறவன் இவன், அந்த ஆகாசமும் இவனுடைய சரீரத்தில் சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி. வாட் எவர் ஹீ செட் அபவுட் அந்த பிருத்வி, அதை பிருத்வி வந்து ஹி ரிப்பீட்ஸ் எக்ஸாக்ட் சேம் சென்டென்சஸ் எக்ஸப்ட் சப்ஸ்டிடியூட்டிங் ஃபார் பிருத்வி ஆகாசம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஆகாசத்துக்கு பதிலாக இந்த அக்னியை சப்ஸ்டிடியூட் பண்ணி கடைசியில் ஆத்மாவையே ஜீவாத்மாவை சப்ஸ்டிடியூட் பண்ணுறாரு. ஜீவாத்மா இருக்கே அதுவும் இதே மாதிரி தான், ஜீவாத்மாக்குள்ளேயும் இவன் இருக்கானவன், அந்த ஜீவாத்மாவும் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஹிஸ் சரீரம்ங்கிறது விசிஷ்டாத்வைதிக் தத்துவத்தினுடைய அந்த மெயின் ஸ்டே இருக்கே, அந்த மெயின் ஃப்ரேஸ் இங்கே தான் வருது பாருங்க. முதல்ல பிருத்வி பற்றி சொல்கிறார் அவர், பூமி பற்றி சொல்கிறார். பிருத்திவியாம் திஷ்டன் ஹி இன்ஹாபிட்ஸ் த எர்த் அப்படிங்கிற எர்த் அப்படிங்கிற மாதிரி பூமியை, பிருத்திவியா அந்தரக அதுக்குள்ள இருக்கான் சுவாமின் அப்படிங்கிற மாதிரி இஸ் வித் இட். யம் பிருத்வி ந வேத, ஸோ பிருத்விக்குள்ளே இருக்காரே, அப்போ பிருத்விக்கு தெரியும் தானே அவன் விடுக்கான் அப்படின்னும், பிருத்விக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. யம் பிருத்வி ந வேத ஹூம் த எர்த் டஸ் நாட் நோ அப்படிங்கிற மாதிரி. எஸ்ய பிருத்திவி ஷரீரம் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பார்ட், ஏன்னா இது வந்து விசிஷ்டாத்வைதனுடைய உயிர் நாடியே இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எம் எஸ்ய பிருத்திவி ஷரீரம், அதான் எஸ்ய ஷரீரம் பிருத்திவி, யாருடைய சரீரத்தில் இந்த பிருத்திவியும் இன்க்ளூடடோ அப்படிங்கிற மாதிரி. ய பிருத்திவி பிருத்திவி அந்தரோயமயதி, அதுக்குள்ளே இருந்துன்றதை நிர்வகிக்கிறான் அவர் அப்படிங்கிற மாதிரி. ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிருத, அவன் ஹி கண்ட்ரோல்ஸ் இட் ஃப்ரம் வித்தின், ஹி இஸ் த இன்டர்னல் ரூலர், அப்புறம் ஹி இஸ் த இம்மார்டல் அப்படிங்கிற ஆத்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அதை வந்து கடைசியில் வந்து எல்லா ஒவ்வொன்றும் வரிசையாக சொல்லிட்டு ஆத்மாவும் அதில் இன்க்ளூடடுது, பிருத்திவிக்கு மேலே ஆத்மாவை சப்ஸ்டிடியூட் பண்ணுறார். ய ஆத்மனி திருஷ்டன், ஸோ ஹீ ஹூ டுவெல்ஸ் இன் தி ஆத்மா ஜீவாத்மா,
ஆத்மனோந்தரோ அப்புறம் ஹி இஸ் வித் இன் த செல்ஃப் யம் ஆத்மான வேத, அந்த ஆத்மாவுக்கு தெரியாது அவன் அங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஆத்மாவுக்கு ரொம்ப விசிபிளாக இருக்காது அது. அதே மாதிரி யஸ்ய ஆத்மா சரீரம், யஸ்ய ஆத்மா சரீரம், அந்த ஃப்ரேஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கோ. யஸ்ய ஆத்மா சரீரம், யஸ்ய சரீரம் ஆத்மா, யாருடைய சரீரம் வந்து ஆத்மாவோ அப்படிங்கிறத, தட்ஸ் அ விசிஷ்டாத்வைத்தம். பேசிக்கலி நம்ம எல்லாமே ஜீவாத்மா வந்து அவனுடைய சரீரத்தோட சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மளுடைய ஆத்மா வந்து பார்ட் ஆஃப் சரீரம், நமக்கு அந்த அந்த ஜீவாத்மாவுக்கு ஆத்மா அவன். ஸோ இந்த சரீரம் ஆத்மா ரிலேஷன்ஷிப், இது அந்த ரிலேஷன்ஷிப்போட இந்த க்ரைட்டீரியா என்னங்கிறத வந்து நீங்கள் உயர்வர உயர்நலவில் பார்த்தேன்னாக்க தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், சரீரம் ஆத்மா ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம்னாக்கா, அந்த சரீரம் ஷுட் நாட் பி ஏபிள் டு லிவ் வித்தவுட் தி ஆத்மா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் ஜீவாத்மா கெனாட் ஹேவ் இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் வித்தவுட் தி பரமாத்மா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் தெர் இஸ் அ சரீரம் டு ஆத்மா ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த பியூட்டிஃபுல் எஸ் ய ஆத்மா சரீரம் அப்படிங்கிறது வந்து, ஸோ அந்த எல்லாத்தையும் இதில் சொல்கிறார் அவர். ஸோ இதில் அப்படிப்பட்டவன் இவன் மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்படி அவன் நமக்குள்ள அந்தரியாமியாக இருக்கான், நம்மளை நிர்வகிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பிருகதாரண்ய உபநிஷத்தில் சொன்னதை வந்து முதல் பதில சொன்னாரோ இல்லையோ, உயர்வர உயர்நலம், அது அது மாதிரி இதுலேயும் சொல்கிறார் அவர். அப்புறம் சொல்றச்சே அம்பரணர் ஜோதி அதனுள் பிரம் பிரமன் அரண்யி, இந்த பஞ்சபூதங்கள் அம்பரம் ஆகாசம், நல் ஜோதி த குளோரியஸ் அக்னி அதனுள் அதெல்லாம் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்புறம் அதனுள் பிரமன் அரண்யி, அந்த அண்டத்துக்குள்ள இருக்கிற பிரம்மா சிவபெருமான் அப்படிங்கிற எல்லா தேவர்கள்லாம் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்றார் என்று இரண்டு வாக்கியமாக யோசிப்பது, அம்பரம் என்று ஆகாசத்தையும் நற்ஜோதி என்று தேஜஸ் அக்னியையும் சொன்னது உபலக்ஷண மரியாதையால், உபலக்ஷண மரியாதை அப்படிங்கிற ரூல்னால பஞ்சபூதங்களையும் சொன்னபடியா, பஞ்சபூதங்களையும் சொன்னபடியா எடுத்து மாதிரி, பஞ்சபூதங்களும் நீ இட்ட வழக்கு என்ற மாதிரி. சரி, இதை பஞ்சபூதங்களுமே நீ தான் கிரியேட் பண்ண, அதை நீ தான் அட்மினிஸ்டர் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி, அதைத்தான் வந்து இவரும் சொல்கிறாரு இல்லையோ. இந்த உயர்வர உயர்நலத்திலேருந்து எடுத்த பாசனம் வந்து திட விசும்பு, விசும்புனாக்க ஆகாசம், ஏறிவளி, எரினாக்க நெருப்பு, வழினாக்க காத்து, பஞ்சபூதங்களை நெய்ம் பண்றார். நீர் நிலம் இவை மிசை, நீர் நிலம் அப்படிங்கிற பஞ்சபூதங்கள், அப்புறம் இவை மிசை படர் பொருள் முழுவதுமா, இதுல இந்த திங்ஸ் ஆர் பில்ட் ஃப்ரம் இட் அப்படிங்கிற மாதிரி, ஆல் தி அச்சேதங்கள் அது ஜீவாத்மாக்கள் அதெல்லாம் கூட படர் பொருள், நீர் நிலம் இவை மிசையே படர் பொருள் முழுவதோ அவை 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 தொருங்க உடல் மெசை உயர் என, என்ன அழகான ஃப்ரேஸ் பாருங்க, உடல் மிசை உயிர், எஸ்ய ஆத்மா சரீரம், அது எக்ஸாக்ட், உடல் மிசை உயிர், எப்படி சரீரத்துக்குள்ள ஆத்மா ஒளிஞ்சின்னு இருக்கு பாருங்கோ, அது மாதிரி அவன் எல்லாருக்கும் எல்லாத்துக்குள்ளயும் ஒளிஞ்சின்னு இருக்கான், ஜீவாத்மாக்குள்ள அவன் ஒளிஞ்சின்னு இருக்கான். ஸோ அந்த ஜீவாத்மா டு பரமாத்மா அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, சரீரம் டு ஆத்மா ரிலேஷன்ஷிப் இருக்கு. உடல் மிசை உயிர் கரந்தெங்கும் பருந்துள்ளன், கரந்துனா ஒளிஞ்சின் இருக்கான், அப்படி ஒளிஞ்சின்ற எல்லா இடத்துங்களையும் வியாபிச்சுட்டு இருக்கான். மிகுதியுள் இவை உண்ட சுரனே, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணானே அவன் தான் சுவாமி, எல்லாத்தையும் சாப்பிட்டவனும் அவன் தான் சுவாமி, இவை உண்ட சுரனே, இவை எல்லாத்தையும் சாப்பிட்ட தேவனும் இவன் தான் சுவாமி அப்படிங்க. சுடர் மிகு சுருதிகள் சுடர் எல்லா வேதங்கள் வேதத்தினுடையதே இவன்தானே, சாராம்சமே இவன்தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால் பிரம்மநரன் நீ அண்டத்துக்கு உள்பட்ட பிரம்ம ருத்ராதிகளும் நீ இட்ட வழக்கு என்றபடி பிரம்மனே தனியாக எல்லாம் படைத்து விடுகிறான் என்பதில்லை அப்படிங்கிறது வந்து இந்த விஷ்ணு புராணம் சொல்றது. இந்த பிரம்மா வந்து எல்லாத்தையும் பண்றானே, அது வந்து இந்த வேதங்கள்ல வந்து எம்பெருமான் சொல்லியிருக்கிறபடி அவன் அதை வந்து ஒரு இதா அத்தாரிட்டியாக யூஸ் பண்ணி பண்றான், அதனால பிரம்மாவே பண்ணதில்லை அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றது. அதாவது என்ன சொல்றேன்னா, கிரியேட்டர் பிரம்மா வந்து டிஸ்பிளே இன்ஃபினிட் வெரைட்டி இன் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் வந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்றாரோ இல்லையோ, அதாவது நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் கொடுக்க போறாரு. ஸோ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து என்ஜாய் பண்றதுக்காக வேண்டிய இந்த சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்கள் இருக்கேன், அதெல்லாம் கிரியேட் பண்றாரு பிரம்மா. கிரியேட்டட் இன்ஃபினிட் வெரைட்டி
in the objects of sense, in the properties of living things, and in the forms of bodies. He determined in the beginning by the authority of the Vedas. Emperuman kuduthirukkira and the Vedangal adha vandu authority ah vechinde oh ipdi pannama apdi pandrenu solla andha maalla pannirkar avar abdingra mari இந்திரியாத்தேஷு பூதேஷு அப்படிங்கிற மாதிரி சரீரேஷு சச பிரபு அப்படிங்கிற மாதிரி இந்த இந்திரியங்கள் அது அதுக்கு அதுகளுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இந்திரியா அது அதுக்கு எவ்வளோத்தையும் நிறைய வெரைட்டி கிரியேட் பண்ணியிருக்கார். பட் நன் ஆஃப் திஸ் இஸ் டியூ டு ஹிஸ் ஒரிஜினாலிட்டி. தேர் ஆல் ஸ்பெல்ட் அவுட் ஃபார் ஹிம் இந்த வேதாஸ் அப்படிங்கிற மாதிரி என்றபடி அவனால் செய்யப்படும் எல்லா பிராணிகளையும் நீ படைப்பவன், உம்பரும் யாதவரும் படைத்த முனிவன் நீ, நித்திய சோ தேவர்களையும் மற்றுள்ளாரையும் படைத்த முனியாக பிரசித்த நீ. உம்பருங்கிறத வந்து ஆக்சுவலாக நித்திய சூரியர்கள் இன்டர்பிரட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் வியாக்கியானத்தில் தேவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். பட் மற்றுள்ளாருங்கிறத வந்து நித்திய சூரியர்களையும் இன்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரி. மனநம் பண்ணுபவன் முனி, அதாவது தியானம் பண்ணுறவன் வந்து அவன் முனி. அவரவர்களினுடைய கர்மங்களை மனநம் பண்ணியே விஷம சிருஷ்டிகளை பண்ண வேண்டி இருக்கையாலே இங்கு முனிவன் என்றது. எல்லாத்தையும் தன்னுடைய மனநம் பண்ணி தியானம் பண்ணி தன்னுடைய சங்கல்பத்தினால கிரியேட் பண்றான். ஆக மூன்று அடிகளினாலும் தம்முடைய எம்பெருமானுடைய முதன்மையை பறக்க சொல்லி இனி ஈற்றடியால் தம்முடைய குறையை கூறி முடிக்கிறார். ஃபைனல் லைன்ல வந்து தன்னுடைய கஷ்டத்தை சொல்றார் அவர். அதுதான் என்னுடைய இதை வந்து பாரத்தை நீ சாதிக்கிறதா சொல்லிட்டு என்னை கம்ப்ளீட்டா விட்டுட்டே சுவாமி அப்படிங்கிறவா. எம்பரம் சாதிக்கலுற்று என்னை போற விட்டுட்டாயே, என்னுடைய காரியம் நீயே செய்வதாக ஏற்றுக்கொண்டு ஏறிட்டு கொண்டு காரிய காலத்தில் காரியம் பண்ண வேண்டிய சமயத்தில் உபேட்சித்து விட்டாயே, ஸ்பேர்ன்ட் மீ அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் அவர். அது பார்த்தாமிய கிஞ்சன ஸ்ரீமன் ஞாசதசகத்தில் சுவாமி தேசிகன் சொல்கிறாரோ இல்லையா, சுவாமி எனக்கு இந்த அஞ்சு அங்கங்கள் இருக்கே, நெஸ்யாமி என் அடியேன் வந்து இது பண்ணுறேன், ரினவுன்ஸ் பண்ணுறேன், என்னுடைய எல்லாத்தையும் உம்முடைய வாரத்தெல்லாம் கீழே விட்டுடுறேன், உம்மை பக்கத்தில் இறக்கி வைக்கிறேன், என்னெல்லாம் என்னாக்கா அகிஞ்சனக, நான் வந்து அகிஞ்சனவன், கைமுதல் இல்லாதவன், ஸ்ரீமன் அனுகூலக அனுகூல சங்கல்பம் எடுத்துக்கிறேன், நான் பிராத்திகூலிய வர்ஜனம் பண்ணுறேனவன், அப்புறம் விஸ்வாசம் மகாவிஸ்வாசத்தோடு பண்ணுறேன், இந்த கோப்திருத்துவ வர்ணம்னு சொல்கிற மாதிரி என்னை நீ ரட்சிப்பாயாக அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆத்மரக்ஷா பரம் துவையே, என்னுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற அந்த பரம் இருக்கு பாருங்கோ, அந்த பரத்தை துவையி நெஸ்யாமி உம்மகிட்ட கொடுக்க நெஸ்யாமி கீழே இறக்கி வைக்கிறேன், உம்மகிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பரமும் அந்த பரமும் எக்ஸாக்ட்லி த சேம் பரம். நெஸ்யாமிய கிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜித விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் துவையே. இந்த ஆத்மா அடியேனுடைய ஆத்மாவை காப்பாற்றுறது அப்படிங்கிறத பரம் இருக்கே, இந்த பாரம் இருக்கே, இந்த பொறுப்பு இருக்கே, அதுதான் இங்கே சொல்கிறார் அவர். அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட பண்ணிட்டேன், கொடுத்துட்டேனே சுவாமி, இப்போ வந்து நீர் வந்து நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். ஸோ அது இப்போ ஞாசவம்சத்திலையும் இந்த கடைசி 22nd பாஸ் இது ஸ்லோகத்தில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அது வந்து நிஷங்க சத்வ திருஷ்டியாகம் நிரவதிகதயம் பிராத்ய சம்ரக்ஷகம் த்வாகாகாம் நியஸ்யத்வத் பாத பத்மே வரத நிஜபரம். நிஜபரம் என்ன காப்பாற்றுற தன்னை காப்பாற்றுற பொறுப்பு, அதாவது என்ன காப்பாற்றுற பொறுப்பை வந்து நியஸ்யத்வத் பாத பத்மே உம்முடைய திருவடி தாமரையில் நான் இறக்கி வச்சுட்டேனே சுவாமி, கொடுத்துட்டேனே சுவாமி, அப்படி கொடுத்ததுனால நிர்பரோ ஒரு பாரம் இல்லாமல் நிர்பயோஸ்மியே பயம் இல்லாமல் இருக்கேனே சுவாமின்னு சொல்கிறார். ரொம்ப அழகாக சொல்கிறார் சுவாமி தேசிகன். அதே மாதிரி நானும் இருந்திருக்கேன் சுவாமி, பாரத்தெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்தாச்சுன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கேன், நீர் திடீர்னு வந்து இல்லையே நான் பாரத்தை நெவர் அக்செப்டட் இட், இட்ஸ் ஆல் யுவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னை தள்ளி விட்டுட்டீரே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். என்று என் பாரத்தை உன்னிடம் சமர்ப்பித்து பாரம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருந்தேனே சுவாமின்னு நிர்பரோ நிர்பயோஸ்மிங்கிறது. அதே மாதிரி அப்படிப்பட்ட அடியனை கைவிடலாமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். எம்பரம் சாதிக்கலுற்று என்பதற்கு மற்றொரு வகையாகவும் பொருள் கூறுவர். என் காரியம் நானே செய்து கொள்ள வேண்டும் என்று பார்த்து, உன்னோட காரியம் தானே அதே, நீயே பார்த்துக்கோ, டோன்ட் டிபெண்ட் ஆன் மீன்னு சொல்லி என்கிட்ட தள்ளிவிட்டியே சுவாமி அப்படின்னு சொல்ற மாதிரியும் எடுத்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் தட் சப்ஜெக்ட் ஆம்பிகுவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? ஸோ அடியன் வந்து லெட் மீ ட்ரை டு ஃபினிஷ் திஸ் பாஸ் ரூம் நம்பர் ஃபைவ் அட்லீஸ்ட் த மீனிங் இஃப் நாட் தி ஆக்சுவல் வியாக்கியானம் வில் சி. ஸோ இந்த அஞ்சாவது பாசுரம் என்ன சொல்கிறாருனாக்க,
சுவாமி அடியனை அபேண்டன் பண்ணிட்டீர்னாக்க, போரை விட்டுட்டாயேன்னு சொல்கிறாரோ இல்லையோ, போர் கம்ப்ளீட்டாக அபேண்டன் பண்ணிட்டேன்னு சொல்கிறே இல்லையோ சொன்னாரோ இல்லையோ, அதை கம்ப்ளீட் இது கண்டினியூ பண்ண போகிறார். ஏன்னா போரை விட்டுட்டாயேன்னு சொல்லிட்டார் அந்தாதி. ஸோ அந்தாதியை கண்டு பண்ணுறச்சே போரை விட்டுட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி அதை திரும்ப சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். அது அப்படி நீ கம்ப்ளீட்டாக என்னை அபேண்டன் பண்ணிட்டேன்னா சுவாமி, வாட் இஸ் மை புருஷார்த்தம், வாட் இஸ் மை கோல்? ஏன்னா இது பாருங்க, நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து நம்மளுடைய டெஸ்டினேஷன், நம்மளுடைய கோலும் அவன்தான், நம்மளுடைய மீன்ஸும் அவன்தான், உபாயமும் அவன்தான். ஸோ பலனும் பலனும் அவன்தான், உபாயமும் அவன்தான். நீ என்னை கைவிட்டேனா சுவாமி, எனக்கு புருஷார்த்தம்ங்கிறது ஏது? தட் இஸ் வாட் இஸ் த பலன் தட் ஐ எம் சீக்கிங்? தட்ஸ் நத்திங். அண்ட் வாட் இஸ் த மீன்ஸ் ஐ கேன் யூஸ்? நத்திங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார். ஸோ ஐ ஹவ் நோ புருஷார்த்தம், ஐ ஹவ் நோ உபாயம், ஐ ஹவ் நோ பலன் டு சீக், ஐ ஹவ் நோ மீன்ஸ் டு சீக் இட் வித். அதே மாதிரி ஓ இன்சேஷியபிள் நெக்டர் ப்ரே டேக் டேக் மீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்னை ஆறாவதுமே என்னை எடுத்துக்கோ சுவாமி இம்மீடியட்டாக அப்படிங்கிறார். சுவாமின் புகழ் ஒன்றில்லா அடியே, என்னை கொஞ்சம் கூட எனக்கு புகழ்ங்கிறதே கிடையாது சுவாமி, வேற ஒரு கை முதல் ஒன்றும் கிடையாது, வேற ரட்சிக்கிறவா ஒருத்தரும் கிடையாது, அப்படிப்பட்ட அடியேனை வந்து அதே மாதிரி வேற ஒரு இதுவும் கிடையாது, வேற ஒரு உபாயமும் கிடையாது, பக்தி யோகம்லாம் எனக்கு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அடியேனை நீர் முழுதும் கைவிட்டு விட்டால், இஃப் யூ அபேண்டன் மீ ஃபுல்லி, அடியேன் எதை புருஷார்த்தமாக கொள்வேன் நான், வாட் ஆம் வாட் புருஷார்த்தம் ஐ ஆம் ஐ லெஃப்ட் வித், தட் இஸ் வாட் கோல், வாட் டெஸ்டினேஷன் ஆம் ஐ லெஃப்ட் வித்? நத்திங் சுவாமின். அதே மாதிரி யாரை உபாயமாக கொள்வேன், ஸோ வாட் உபாயம் டு ஐ ஹாவ்? இல்லை அப்படிங்கிற மாதிரி உபாயமும் போயிடுறது, என்னுடைய புருஷார்த்தமும் போயிடுறது, கோலும் போயிடுறது. நீர்தானே அடியேனுக்கு புருஷார்த்தமும் உபாயமும், ரெண்டுமே நீர்தானே சுவாமின். நான் வந்து சுதந்திரன் இல்லை சுவாமின், ஆகையினால் எனக்கு வந்து நான்ங்கிறதோ அந்த எனது அப்படிங்கிறதோ அந்த அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் இருக்கு பாருங்கோ, அதெல்லாம் வந்து அர்த்தம் இல்லாதது அந்த மாதிரி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் சுவாமி. அதனால் வந்து என்னால் ஒன்றும் பண்ணிக்க முடியாது சுவாமி, என்னுடைய ஆத்மா என்னுடையது இல்லை, எங்கிட்ட இருக்கிற உடைமைகள் எல்லாம் ஒன்றுமே என்னுடையது இல்லை, எல்லாமே உன்னுடையது தான் சுவாமி. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் சுவாமி, ஒரு இரும்பை வந்து பழுக்க காய்ச்சி அதை ஜலத்துக்குள்ளே முக்கினேனாக்க அது ஜலத்தெல்லாம் உறிஞ்சி குடிச்சுடுறதோ இல்லையோ, அது மாதிரின்னு சொல்லி இப்போ நான் அகேன் இஸ் கோயிங் டு யூஸ் அன் ஆம்பிகியூட்டி டு கிரியேட் டூ பாசிபிள் மீனிங். அதே மாதிரி சுவாமின் எப்படி அந்த இரும்பு வந்து ஜலத்தை காய்ச்சின இரும்பு வந்து ஜலத்தை அப்படி உறிஞ்சி குடிச்சுடுறதோ, அதே மாதிரி நீர் வந்து என்னுடைய ஆத்மாவை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கீர், நீர் என்னுடைய ஆத்மாவை உறிஞ்சி குடிச்சு அனுபவிச்சுட்டு இருக்கே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படி பண்ணிட்டு இருக்கே சுவாமி, அதனால நீர் அடியேனா எடுத்துக்கொள்ளணும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றார். இன்னொன்று வந்து அடியேன் வந்து இந்த இரும்பாகவும் நீர் தான் அது உறிஞ்சி சாப்பிட்ற ஜலமாகவும் இருக்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அடியேன் வந்து உம்மை வந்து அடியேனுடைய ஆத்மா உம்மை வந்து ஒரு தெவிட்டாத ஆறாத அமுதமாக நினைச்சுண்டு உறிஞ்சி குடிச்சுட்டு இருக்கேனே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்படிப்பட்ட அந்த ஆறாவது அமுதனான நீர் வந்து நீதான் அடியேன பரமபதத்துல உடனே சேர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஸோ இதை ரொம்ப அழகா சொல்றாரு. ஒன்னு நீர் வந்து அடியேனுடைய ஆத்மாவை அப்படி அனுபவிச்சு ஒரு ஸ்ட்ரா போட்டு ரொம்ப ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப திவ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லி சாட்டுன் இருக்கேன் அடியேனுடைய ஆத்மாவை, அவ்வளவு தூரம் அனுபவிச்சு சாட்டுன் இருக்கிற நீர் வந்து அடியேனை இமீடியட்டா கூட்டுன்னு தான் ஆனணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து சுவாமி, இது அடியேன் வந்து உம்முடைய ஆத்மாவை அனுபவிச்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு தெவிட்டாத அமுதம் ஆறாத அமுதமாக நீர் இருக்கே சுவாமி, அவ்வளோ தூரத்துக்கு உண்மை ஒரு ஆறாத அமுதமாக நீர் காமிச்சுட்டு என்னை மயக்கிறவர் நீர் வந்து என்ன அடி இம்மீடியட்டாக அழைச்சின்னு போகத்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். அது அர்த்தத்தை பார்த்தேன்னாக்க போரை விட்டுட்டு என்னை கம்ப்ளீட்டாக அபேண்டன் பண்ணிட்டு நீ என்னை புறம்போக்கல் உற்றால், புறம்போக்கல் பாருங்க, புறம்போக்கல் வெளியில் அப்படி தள்ளி, புறம்னாக்க வெளியில், போக்கல் வெளியில் போ, புறம் போக்கல் வெளியில போ அப்படிங்கிற மாதிரி உற்றால், அல்ல வெளியில போய் தூக்கி போட்டாச்சுனாக்க புறம் போக்கல் உற்றால் அது அந்த மாதிரி பண்ணிட்டேனாக்க பின்ன யான் பின்ன நான் தான் அடியேன் வந்து சுவாமி. ரொம்ப இந்த ரெண்டாவது லைன் வந்து ரொம்ப டச்சிங் லைன் வந்து, யாரை கொண்டு யாரை நான் புருஷார்த்தமாக கொள்வேன் சுவாமின், யாரை கொண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர் ஆரம்பிக்கிறார். யாரை நான் புருஷார்த்தமாக வச்சுப்பேன் சுவாமின், that is who can be my destination, who can be my goal? Nee dane swami adu nee enna abandon pittena na vera yaar swami, I whom can I put in that spot abdingra maasala yaarai kondu adhe mari ethai. So adukapra edai na ubhayamaga vechippen abdin solla aarambikkar, ana avarku vaarthaigal varala. So aarai kondu yaara naan purushartham aga vechundu ennatha
உபாயமாக வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்றச்சே அவருக்கு வார்த்தைகள் வரல. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு துக்கம் தொண்டையை அடைக்கிறது. அதனால அவ அந்தோ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டா. என்ன அலா சுவாமி, என்னால ஒன்றும் பண்ண முடியலையே சுவாமி, ஆரை கொண்டு எத்தை அந்தோ எனது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அப்புறம் வந்து சொல்றாரு, நான் வந்து சுவாதந்திரியன் இல்லை சுவாமி, ஒண்ணுமே என்னுடையது இல்லை. எனது என்பது என்னுடைய ஆத்மாங்கிறது என்னது, என்னுடைய சாமான்கள்ங்கிறது என்னது, உடைமைகள்ங்கிறது ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லையே சுவாமி, எல்லாமே உம்முடையது தானே, அதனால எனக்கு மமகாரம்னு ஒண்ணுமே கிடையாது சுவாமி. யான் என்பது என்னுடைய ஆத்மாங்கிறது அப்படிங்கிறது என்னது, என்னுடையது அது இல்லை சுவாமி. எனக்கு அகங்காரமும் கிடையாது, எனக்கு அஸ் பார்ட் ஆஃப் மை ஞானம் ஐ நோ வெரி வெல் தட் நீதர் மை ஆத்மா நார் எனி திங் தட் ஐ திங்க் இஸ் மைன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். ஆரை கொண்டு எத்தை அந்தோ, எதை புருஷார்த்தமாக வச்சுட்டு எதை உபாயமாக வச்சுப்பேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார், வார்த்தைகள் வரல. அதனால அந்தோன்னு சொல்லிடுறா, எவ்வளோ பரிதாபமான ஸ்டேட்ல இருக்கேன் சுவாமி, எனக்கு வந்து அகங்காரம் கிடையாது மமகாரம் கிடையாது, நான் ஒரு சுவாதந்திரன் இல்லை, என்னத்தை சுவாமி அடியேன் சாதிச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறார். நீ தீர இரும்பு உண்ட நீர், அது போல இரும்பு உண்ட நீர், இரும்பு சாப்பிட்ட இந்த பழுக்க காய்ச்சின இரும்பு சாப்பிட்ட ஜலம் இருக்கே, அது வந்து வந்து தீரனாக்க முழுசா சாப்பிட்டுடுது, கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுடுறதே, அது போல அது மாதிரி என் உயிரை ஆறப்பரு. ஸோ இதுல வந்து ரெண்டு அர்த்தம் வரப்போகுது. என் ஆறு உயிரை, என்னுடைய ஆத்மாவை அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ என் ஆறு உயிரை, என்னுடைய ஆத்மாவை ஆறப்பருக, ஆறப்பருகனாக்க ஆசதீர அப்படி சாப்பிட்றதுக்காக வேண்டி எனக்கு ஆறாவது ஆனாயே, எனக்கு வந்து யூ பிகேம் வெரி டியர் டு மீ, அதாவது என்னுடைய என்ன சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி நீ என்ன ஒரு உனக்கு உன்னை என்னுடைய அன்பனாக நீ காமிச்சுன்னு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது போல என் ஆறுயிரை ஆறப்பருக, என்னுடைய ஆத்மாவை அப்படி பரிபூர்ணமாக ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி சாப்பிட்றதுக்காக வேண்டி எனக்கு ஆறாவது ஆனா என்னுடைய அன்பன் மாதிரி நீ ஆயிட்டனி அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்றார். ஸோ அதனால தட்ஸ் இம்ப்ளிசிட்லி அந்த மாதிரி என்ன நீ அனுபவிக்கிற, நீ எனக்கு மோட்சத்தை நிச்சயமா கொடுத்தானும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று வந்து இந்த தீர இரும்பு உண்ட நீர், அது போல என் உயிரை ஆறப்பருக. இங்க இங்க என் உயிருங்கிறதுக்கு வந்து இன்னொரு அர்த்தமும் இருக்கு. ஏன்னா முதல் பாசுரத்துல சொல்றாரோ இல்லையோ, கனியே தனியே நாருயிரே தலைமிசையாய் வந்துட்டு என் ஆறுயிரேன்னு சொல்றாரோ இல்லையோ, தனியேன் ஆறுயிரேன்னு சொல்றாரோ இல்லையோ, அப்ப அந்த ஆறுயிரேன்னு யார சொல்றார் அவர், எம்பெருமானை கூப்பிடுறார் அவர். ஸோ அதனால அந்த ஆறுயிர்ங்கிறது வந்து இந்த செகண்ட் மீனிங் வந்து எம்பெருமானை சொல்ற மாதிரி, எம்பெருமானை சொல்ற மாதிரி ஆயிடுறது. ஸோ என் ஆறுயிரை ஆறப்பருக, ஸோ என் ஆறுயிரான உன்னை ஆறப்பருக. இது கன்வீனியன்ட்லி த சப்ஜெக்ட் ஹஸ் பீன் ஒமிட்டட், நான் ஆறப்பருக அப்படிங்கிறது வந்து. ஸோ அந்த நான்ங்கிறது மிஸ்ஸிங், அதனால யூ கேன் புட் நான் ஒன்று போடலாம் அல்லது நீங்கன்னு இன்னொன்று போடலாம். ஸோ அது கிவ்ஸ் அஸ் டு டூ டிஃப்ரெண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. என் ஆறு உயிரே, என்னுடைய ஆறு உயிரான உன்னை ஆறப்பருக, நான் ஆறப்பருக, நான் ஆசதீர அப்படி சாப்பிட்றதுக்கு ஆக வேண்டி எனக்கு ஆறாகமுது ஆனாயே, எனக்கு தெவிட்டாத இது அமுதாக ஆயிட்ட நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்டு எனக்கு நான் என்னை நான் உன்னை சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு தெவிட்டாத அமுது ஆன நீ, என்ன நீ மயக்கிருக்கே நீ, அதனால் அப்படிப்பட்ட நீ வந்து எனக்கு மோட்சம் கொடுத்து தான் ஆனும் சுவாமி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொல்கிறார் அவர். சரியா, இது வந்து ரெண்டாவது மீனிங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீ வந்து இப்போ ரொம்ப ரொம்ப அழகானது வந்து, நீ என்னை கைவிட்டுட்டேனாக்க சுவாமி, நீ புறம்போக்கல் உற்றால், என்ன அப்படி வெளியில் அப்படி தூக்கி தூர எரிஞ்சிட்டேனாக்க, புறம்போக்கல் உற்றால் வெளியில் போ அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டேனாக்க, பின்ன யான் ஆரை கொண்டு யார் வந்து யார சுவாமி, ஹூ கேன் ஐ புட் இன் மை இந்த சேம் ஸ்பாட் அஸ் யூ ஃபார் டெஸ்டினேஷன், ஹூம் கேன் ஐ புட் இன் த ஸ்பாட் ஃபார் உபாயம், ஒத்தரும் கிடையாது சுவாமி எனக்கு, எனக்கு அடியனுக்கு சுவாதந்திரியம் ஒன்றும் கிடையாது, அகங்காரம் கிடையாது, மமகாரம் கிடையாது, என்னால் ஒன்றுமே சாதிக்க முடியாதுங்கிறது அடியனுக்கு நன்னா தெரியும். அதே மாதிரி இந்த இரும்பை வந்து பழுக்க காய்ச்சின இரும்பு ஜலத்தை எப்படி அவருக்கு ஒரு மிச்சம் வைக்காமல் சாப்பிட்றதோ, அது மாதிரி நீர் வந்து எனக்கு என்னுடைய ஆத்மாவை நீர் பருகணுங்கிறதுக்காக வேண்டி உன்னை எனக்கு அன்பனாக காமிச்சுட்டு அதனால் நீ எனக்கு என்ன மோட்சத்துக்கு அழைச்சின்னு போகணும், அல்லது இந்த இரு
விரும்பி சாப்பிட்டு ஜலத்தை மிச்சம் வைக்காம சாப்பிட்றதே அது மாதிரி என் ஆறுயிரான உண்மை நான் ஆற பருகணுங்கிறதுக்காக வேண்டி எனக்கு ஒரு தெவிட்டாத அமுதமாக இருக்கே சுவாமி, இவ்வளவு தூரத்துக்கு நீர் வந்து பண்ணியிருக்கே, அதனால வந்து எனக்கு மோட்சம் கொடுத்து தான் ஆனும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சரியா? ஸோ லெட் மீ ட்ரை டு சி இஃப் ஐ கேன் ஃபினிஷ் இட் இன் அபவுட் 10 minutes. ஐ ஜஸ்ட் ஹேவ் 2 slides. ஸோ என்ன சொல்றாருனாக்க, அதாவது ரெண்டு எம்பெருமான் வந்து அவன் தான் நம்முடைய டெஸ்டினேஷன், பலனும் அவன்தான், அவனுடைய உபாயமும் அவன்தான் அப்படிங்கிறது. சர்வரக்ஷகனான நீ உபேக்ஷித்தால்னாக்கா இஃப் இஸ் பேர்ன் மீ, என் காரியம் நானும் செய்ய முடியாமல் பிறரும் செய்ய முடியாதபடி என்றோ இருப்பது, நானும் பண்ண முடியாது மற்றவாளும் ஒருத்தரும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிறது, அதனால் இனி முடிந்தேன் அத்தனை, ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்படிங்கிற மாதிரி என்னை போற விட்டுட்டு நீ புறம்போக்கல் உற்றால், என்னை கம்ப்ளீட்டாக அபேண்டன் பண்ணி வெளியில் தூக்கி எரிஞ்சுட்டேனாக்க அப்படின்னு சொல்கிறச்சே சுவாமி, போதரே என்று சொல்லி இப்போ போது நீர் தானே சுவாமி வான்னு கூட்டேன். திருமாலையில் தொண்டரடிப்படியாழ்வார் திருமாலையில் சொல்கிறார், போதரே என்று சொல்லி இங்கே வாடா கண்ணா. அதாவது ரொம்ப பெண்களுடைய வலையில் விழுந்திருக்கிறச்சே எம்பெருமான் தான் வந்து போதரே இங்கே வாடா கண்ணான்னு சொல்லி என்னை இது மேட் மீ மென் மை வேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். போதரே என்று சொல்லி அன்போடு சொன்னேங்க வான்னு கூட்டிய நீ கூட்டு கூட்ட கூட்ட நீ போதரே என்று சொல்லி புந்தியல் புகுந்து என்னுடைய மனசுக்குள்ளே புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த உன்மேலே அன்பு எக்கச்சக்கமாக பெருகிற மாதிரி நீ பண்ணியே, அப்படி நீ அன்புடன் போதரேன்னு கூப்பிட்ட நீ வந்து இப்பொழுது புறம்போ என்றிடலாமா, ஏன்னா புறம்போக்கல் பண்ணுறியே நீ வெளியில் போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறியே, அப்படி பண்ணலாமா சுவாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் வேறு புகழற்ற என்னை கம்ப்ளீட் ஆக்கிஞ்சன்யன் தான், எனக்கு கை முதல் ஒன்றும் கிடையாது, உன் பக்கலிலே நின்றும் பிரித்து உபேட்சித்து என்னை உபேட்சித்து ஸ்பேர்னிங் மீ உனக்கு புறம். ஸோ இன்னொரு அர்த்தம் சொல்கிறார், உனக்கு புறம்போக்கல்னாக்க வெளியில் தள்ளி கதவை சாத்திரது ஒரு அர்த்தம், இன்னொன்று வந்து புறம் மற்ற விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் உண்டு பண்ணி அப்படிங்கிற மாதிரியான அர்த்தம். இவ்வளவு கஷ்டப்பட்டு சுவாமி மெட்டீரியல் விஷயங்களில் உள்ள இதெல்லாம் ஆசைகளெல்லாம் விட்டுட்டு உண்மையில் நீர் தான் அனநிய பிரயோஜனனாக, நீர் மாத்திரம்தான் வேணுங்கிற மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கேன், நீர் திரும்பவும் என்ன வந்து இந்த மெட்டீரியல் விஷயங்களில் இது இன்ட்ரெஸ்ட் கொடு திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீரா, இந்த புறம் போக்கல்னாக்க இந்த மற்ற விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி பண்றதுக்கு ட்ரை பண்றீரா அப்படிங்கறத சொல்றார். வேறு புகழற்ற என்னை உன்பக்கலில் என்னும் பிரித்து உபேட்சித்து உனக்கு புறம்பான விஷயாந்தரத்தில் மற்ற அந்த அல்ப விஷயங்களில் வந்து, அது எப்படிப்பட்ட அந்த அல்ப விஷயங்கள், தேயன்பட்ட விஷம் போல தேத்தேக்கின்ற சிறு பயனே ஒரு பயன் என்றருந்து மகரும் பரமபத சோபானம் அப்படிங்கிற சுவாமி தேசிகனுடைய தேசிக பிரபந்தம் பார்த்துருக்கோம். அதில் அவர் டிஸ்கிரைப்ஸ் த 9 steps டு அட்டைனிங் பரமபதம் சொல்கிறார் ஒல்லியும். அதில் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னாக்கா, ஓ இவ்வளோ நாள் வந்து இந்த அல்பமான விஷயங்களில் போய் அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதுதான் எல்லாமே நிஜம் இது திருப்தி அப்படிங்கிற மாதிரி சந்தோஷம்னு நினச்சிட்டு அதுலேயே என்னுடைய ஆயுஸ் ஃபுல்லாக கழிச்சிட்டேனே அப்படின்னு அந்த ஃபீலிங் இருக்கே, அந்த ஃபீலிங் சேட் ஃபார் த டைம் வேஸ்டட், தட் இஸ் த 2nd step அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் ஒல்லி. அப்படி சொல்கிறச்சு என்ன சொல்கிறார், அந்த அல்ப விஷயங்கள்ங்கிறது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, தேன் மாதிரி இருக்குது, பட் அது வெறும் தேன் இல்லை, தேன் பட்ட விஷம் போல, இட்ஸ் லைக் ஹனி தட் இஸ் டிஞ்ச்டு வித் பாய்சன் அப்படிங்கிற மாதிரி. பேசிக்கலி ஒரு பாட்டிலுக்கு ஹனியில் வந்து கொஞ்சம் ஆர்சினிக் ஆட் பண்ணலனாக்கா ஹனியோட டேஸ்ட் இருக்கும், பட் இட்ஸ் பாய்சன், இட்ஸ் ஆர்சினிக் நெவர்தலஸ் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அப்படிப்பட்ட தேன் பட்ட விஷம் போல தித்திக்கின்ற சிறு பயனே உரு பயன், அப்படிப்பட்ட அல்ப சந்தோஷங்கள் தான் முக்கியமாக பெரிய சந்தோஷங்கள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேனே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார். அதுக்கு என்ன திருப்பி விட பார்க்குறியா அப்படிங்கிறது தான் புறம்போக்கல், மற்ற விஷயங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் உண்டாகிறதுக்கு நீ ட்ரை பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என் காரியம் நானே செய்து கொள்வேனாக பார்த்து கைவிட்டால் என்பது பரம தாற்பயம் அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய காரியத்தை நானே செய்து செஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீ பார்க்குற நீ, அதுதான் இந்த அதனுடைய ஆழ்வாருடைய இந்த எண்ணம் அப்படிங்கிற மாதிரி, ஆழ்வாருடைய இன்னர் தாட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். என்னை போற விட்டுட்டு அப்படி என்னை கம்ப்ளீட்டாக அபேண்டன் பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி, இதையும் இவரும் பெரிய ஆழ்வாரும் சொல்கிறாரோ இல்லையோ, அக்கறை என்னும் அனத்த கடலுள் அழுந்தி சம்சாரம் அப்படிங்கிற ஓஷன் ஆஃப் சஃபரிங் அனர்த்த கடலுள் அழுந்தி
உன் பேரருளால் இக்கரை ஏறி இழைத்திருந்தேனே, சம்சாரத்தில் உழந்திருந்து இழைச்சிருந்தேன், நான் நலிஞ்சின்றிருந்தேன், அவன் என்னை இந்த கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்க, தேர்ஸ் ஒன்லி த லாஸ்ட் மைல் ரிமைனிங். அது அது வந்து அப்போ அஞ்சல் அஞ்சல் என மா சுச்சக அப்படின்னு சொல்லி கை காமிக்கணும் இல்லையா, அபயமுத்திரை காமிக்கணும் இல்லையா, அஞ்சல் என்று கை கவிக்க வேண்டியவன் நீ வந்து இப்போ நீ போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா அப்படின்னு அவர் சொன்னாரோ இல்லையோ அதுதான் நானும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அடியனை கைவிடலாமோ, கை கொடுத்து அடியனை காப்பாற்ற வேண்டியவன் கைவிட்டு வேடிக்கை பார்க்கலாமா, எனக்கு கை கொடுத்து பிடிச்சுக்கணும் இல்லையா சுவாமி, இது வந்து கை இது மாதிரி அப்படி பண்ண வேண்டியது, அப்படி பண்ண வேண்டியவர் வந்து கையை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி தியாகராஜ சுவாமியும் ரொம்ப அழகாக சொல்கிறார். சுவாமி நீ முன்னாடிலாம் ரொம்ப அன்போடு என்னை பார்த்துட்டீர் சுவாமி, முன்பு அன்புடையம் தோரகவை சதாகம் சுவாமியாய பொழுதும், எப்பொழுதும் எனக்கு சுவாமியாக இருந்து என்னை ரட்சிச்சே சுவாமி அப்படிங்கிற மாதிரி சனு நேலி நதீம் பிரிய முடன் ரட்சித்தாய் கோபகாதையா, அது ஒன்றும் பெருசு இல்லை சுவாமி அப்படிங்கிறார், பெரிதல்லையா என்ன நீர் பண்ணணும் தெரியுமா, கனி கரம்பு தோவனி வேள நகையம் கனிவு கொண்டு ஏ வேளையல் எனகது கரமு பட்டு கரத்தை பற்று கரமு பட்டு தியாக கரத்தை பற்று தியாக ராஜன் போற்றுபவனேய மனசுல்லோனே மகர் மமுன்னுதெல் சுகோமகரக்ஷகா, அந்த கரமு பட்டு அதுதானே சுவாமி பண்ணணும், அடியனுடைய கரத்தை பிடிச்சிக்கணுமே சுவாமி, பிடிச்சுன்னு இந்த லாஸ்ட் மைலுக்கு அழைச்சின்னு போகணுமே சுவாமி, இப்போ நீ வந்து தூக்கி எறிகிறீரே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர், அதுதான் சொல்கிறார் ஓ லார்ட் அது மாதிரி அந்த மாதிரி பண்ணக்கூடாது சுவாமி, பின்ன யான் ஆரை கொண்டு எத்தையந்தோ சர்வசக்தனான நீ அனாதரித்த பின்பு என்ன நீ அனாதையாக விட்டதுக்கப்புறம் ஆதரிக்கிறத விட்டுட்டதுக்கப்புறம் அசக்தனான நான் ஒரு கொஞ்சம் கூட சக்தி இல்லாத ஆக்கிஞ்சனியனான நான் வந்து எந்த உபாயத்தை கொண்டு எந்த புருஷார்த்தத்தை சாதிப்பது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் வாய் வரல, அதனால ஆரை கொண்டு எத்தை அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு. இது வந்து அவாய் நிலைன்னு தமிழில் ஒரு எக்ஸ்பிரஷன் உண்டு, அவாய் நிலைனாக்கா அது சென்டென்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக விட்டாக்க அதுக்கு பேர் அவாய் நிலைன்னு பேர். இது அவாய் நிலை இன்கம்ப்ளீட் ஸ்டேட், துக்கம் மிகுதியால் அவருக்கு துக்கம் நெஞ்சை அடைக்கிறது தொண்டையை அடைக்கிறது, அதனால் மேலே சொல்லாமல் விட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரி. அதாவது இவர் வந்து எம்பெருமா என்ன சொல்கிறார், ஆரை கொண்டு எத்தை எந்தோ அப்படிங்கிறது வந்து யாரை நான் புருஷார்த்தமாக வச்சுப்பேன் யாரை உபாயமாக வச்சுப்பேன்னு சொல்கிறாள் இல்லையோ, ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து ரெண்டுமே எம்பெருமான் இல்லையா, அதை வந்து அடைக்கலப்பத்தில் சுவாமி தேசிகன் அழகாக சொல்கிறார், ஆறு பயன் வேறு இல்லா அடியவர்கள், அடியவர்களாக அந்த வைஷ்ணவர்களுக்கு ஆறு வேறு உபாயம் ஒன்றும் கிடையாது, வேறு இல்லா வேறு உபாயம் ஒன்றும் கிடையாது, பயன் அதே மாதிரி பலனும் வேறு ஒன்றும் கிடையாது, அவளுக்கு ரெண்டுமே அவன்தான் பலனும் எம்பெருமான் ஆறு உபாயமும் அவன்தான், அப்படிப்பட்ட எம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவருக்கும் எல்லாருக்கும் ஆறும் அதன் பயனும் இவை ஒரு காலும் பலகாலும், ஆறுங்கிற வார்த்தை எவ்வளோ அழகாக பண் பண்ணுறார் பாருங்கோ, ஆறும் அதன் பயனும் இவை ஒரு காலும் பலகாலும் ஆறு பயன் எனவே என்று ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது ஆறும் இது ஒரு காலம் அதாவது ஆறும் அதன் பயணம் இந்த ஆறுங்கிற உபாயம் வந்து ஒரே ஒரு தரம் பண்ணணும், ஆனால் பலனுங்கிறது எம்பெருமானுக்கு கைங்கேறி இது இது வந்து எப்போ பார்த்தாலும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற சொல்றச்சே வந்து ஆறும் அதன் பயணம் அந்த இந்த உபாயமும் அந்த பலனும் அது வந்து ஒரு காலம் பல காலம், இந்த உபாயங்கிறது ஒரு தரம் பண்ணணும் அப்புறம் பலன்கிறது பல காலம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அப்படிப்பட்ட அந்த உபாயமும் சரி பலனும் அவன்தான், அப்படிப்பட்ட நீ வந்து அந்த பொசிஷன்லேருந்து ஒன்று எடுத்துட்டேன்னாக்க பை அபேண்டனிங் மீ நான் என்ன எங்கே போவேன் சுவாமி அப்படிங்கிற அர்த்தம் இது, அது என்பதன் ஸோ எனது என்பதன் யான் என்பதுங்கிறது வந்து இந்த அகங்காரம் கிடையாது மமகாரம் கிடையாது, அது திருவாய்மொழியிலே அவரே
ஆகவே சொல்றாரு வந்து, யானே என்னை அறியகலாதே சுவாமி, ஒரு காலத்துல வந்து அன்று நான் பிறந்திலேன் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சொல்றாரு. அது மாதிரி அன்னைக்கு ஒரு காலத்துல சுவாமி எனக்கு ஞானம்ங்கிறது இல்லாமல் இருந்ததுனால நான் பிறந்ததே நான் பிறக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அது, அப்படிப்பட்ட ஒரு காலத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒல்லியோ அது மாதிரி யானே என்னை அறியகலாதே, ஒரு காலத்துல வந்து என்னுடைய நான் யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாம இருந்தது, என்னுடைய சொரூபம் என்ன, ஜீவாத்மாவுடைய சொரூபம் என்ன, அதெல்லாம் தெரியாம இருந்தது சுவாமி. ஆனா அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுத்து அப்பா. ஸோ அந்த காலத்துல எப்படின்னாக்கா, யானே எந்தனதே என்று இருந்தேன், நான் என்னுடைய ஆத்மா என்னுடையது, எந்தனதே என்னுடைய உடைமைகள் எல்லாம் என்னுடையது அப்படிங்கிற மாதிரி இருந்தேன் நான். ஆனா இப்பதான் தெரியறது, அன்று நான் பிறந்திலேன் பிறந்தவன் மறந்திலேன்னு சொல்றாரோ இல்லையோ, யானே நீ, இப்ப என்னுடைய ஆத்மாவும் நீதான், என் உடைமையும் நீதான், என்னுடைய ஆல் மை பிலாங்கிங்ஸ் ஆர் யூ அப்படிங்கிறது இப்ப தெரியறது எனக்கு. வானே ஏத்தும் எம் வானவர் ஏரே அப்படிங்கிற மாதிரி உலகத்துல உள்ள எல்லாரும் புகழற வானவர் ஏரே, தேவர்களுக்கு தலைவனே, இந்த மாதிரி நித்திய சூரியர்களுக்கு தலைவனே, அதனால் நீதான் அடியனை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். இந்த பழுக்க காய்ச்சின இரும்பானது காய்ச்சல் தீர நீரை நிச்சேஷமாக பருகுமா போல, இந்த பழுக்க காய்ச்சின இரும்பு வந்து ஜலத்தை அப்படி உறிஞ்சி சாப்பிட்டுடும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம, அது மாதிரி என்னுடைய ஆத்ம வஸ்துவை பரிபூர்த்தியாக புஜிக்கைக்காக வன்றோ எனக்கு உன்னுடைய போகியதையை காட்டி என்னை அகப்படுத்தினாய், நீ என்னை சாட்டு அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் நீ வந்து, அதாவது என் ஆத்ம வஸ்துவை நீ தான் என்னுடைய ஆத்மாவை சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி உன்னுடைய போகியதையை காமிச்சு என்னை அகப்படுத்தின, என்னை அப்படி வசப்படுத்தின அப்படிங்கிற மாதிரி, அல்லது என் ஆறுயிரானது உன்னை ஆறப்பருகும்படியாக. ஸோ த ரோல்ஸ் கேன் பி ரிவர்ஸ்ட், ரெண்டு விதமாகவும் அர்த்தம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அடியேன் சொன்னது தான் திரும்ப அந்த வியாக்கியானத்தை சொல்றது. எனக்கு நீ பரம போகியன் ஆனவன் அல்லையோ என்றும் உரைப்பர், அதாவது இன்டர்பிரிட்டிங் என் ஆறு உயிரைங்கிறத வந்து ரெஃபரிங் டு ஹிம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லலாம் அது என்ன. ஸோ அது வந்து இதோட இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானம் முடிகிறது. ஆறாவது பாசுரத்தை வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம் நம்ம. ஸோ உங்களுடைய பொறுமைக்கு வழக்கம் போல நன்றி. பொருளார்ந்த பொருளைவன் பொருளற்றே பொழிந்திடவே பொருள் போலே பாவித்து பொருத்தீர், உம் அருளாலிவன் கடன்பட்டான் கலங்கினான் கைமாறன் என்னென்றான் உடன்பட்டு வணங்கினான் உம்மை, சர்வர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் விரஜ அகம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மாசுச்சக. மங்களம் கௌசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.